ஒரு சமசா சங்கர் அவங்கள பகச்சிக்கிறதுலாம் ரொம்ப டேஞ்சரா நீ மோதறது பாயோட காசுக்காக பாயோட சண்டை போட்டு காசின் கேங்க சேர்ந்துட்ட இப்ப அவர போட்டு கொடுக்கிறதுக்கு அப்ரூவரா மாற போறன்ற நீ எங்கயாவது சேஃபா போய் ஒளிஞ்சிக்கிறது உனக்கு நல்லது शंकर எங்க கூட இல்லனே நான் அவன கேட்கவே இல்ல சா போ நல்லா இருக்க புது மாடலா எங்க காட்டு பாக்கலாம் பண்ணினா பண்ணினா வேணானா தெரியாம பண்ணிட்டானானா அட மன்னிச்சிரனானா டேய் இயக்கட்ட போய் சொல்லிருந்தா கூட மன்னிச்சு விட்டுறேன் எனக்கு துரோகம் பண்ணிருந்தா கூட மன்னிச்சு விட்டுறேன் ஆனா நீ ஏமாத்துறது ஏ பாயடா ஏ ராஜா शक्कर, पढ़ना वैली की, उन्हें पोट तले तंडा पता, अने यम बाइक को पड़ी कादन करता लगता, चीनी में लाव दिया अरकं द्रोहम पढ़ना मेरे, पो, मुझेरोड़े येरकने लान तो ऊरोबटे तब्जी पो, पड़ा। சொல்லிட்டு அதுக்கு அப்புறம் கத்து மச்சான் சிவில் சர்வீஸ் எக்ஸாம்ல நம்ம மச்சான் டாப்ல வந்திருக்கான் थैंक यू थैंक यू थैंक यू थैंक यू அடுத்து என்ன செய்ய போறாரு எஸ்எஸ்எல்சி எக்ஸாம் எழுத போறான் என்ன சொல்றீங்க என்ன கேன பை அமெரிக்கா லீவ் கேக்குற மெயின் கோர்ஸ் முடிச்சதுக்கு அப்புறம் என்ன பண்ணுவாங்க டேய் சொல்டா ஃபைனல் இன்டர்வியூ அடுத்து ட்ரெய்னிங் அதுக்கு அடுத்து போஸ்டிங் நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் உங்களுக்கு ட்ரீட் எஸ்கேப் பண்ணடா தினம் காணாதே தேசம் வணக்கம் உனக்கு சொல்லட்டும் உலகம் முழுதும் அவன் விளையாட்டே தேசம் வளரே முன்பாவோ பல வழிகள் தாங்கிடாமல் தான் முன்னேற்றம் என்பதில்லை பல வழிகள் வாழ்வில் உண்டிங்கு அதை கண்டு முன்னேறி வாடா அலையாகவே அடங்காமலே சீறிவா கனவே கனவே தினம் காணாதே தேசம் வணக்கம் உனக்கு சொல்லட்டும் Yo, you're the top with the youth of the nation. Step aside to the beat of the passion. Rock
என்பது ஒரு முறைதாண்டா வாழ்ந்து நீயும் காட்டடா வரலாறே நமது வாழ்க்கைதான் தலைவனாக மாறிடா வேலிகள் தடைகளை கிட்டாலும் தடைகளை நீயும் மீறு வாழ்ந்துடும் மழையாய் பூமிக்கு துணையாய் வாழ்ந்தே நீயும் காற்று வரும் போதிலும் மதி கலங்காது புதிய பாதைகளை தேடு எல்லாம் தலைவிதி என்பதை உடைத்து என்று புதுமைகள் பாடு வழிகள் தாங்கிடாமல் தான் முன்னேற்றம் என்பதில்லை பல வழிகள் வாழ்விலும் இங்கு அதை கண்டு முன்னேறி பாட்டா அலையாகவே அடங்காமலே சீறிவா உன் விதி என்பது உன் கையிலே உன் மதி என்பது உண்மையிலே பகுதாரி உண்மைகள் விளங்கியும் மோகம் கனவே கனவே தினம் காணாதே தேசம் வணக்கம் உனக்கு சொல்லட்டும் பல பிரிவினை நம்மை பிரிப்பதை எண்ணி நெஞ்சில் பாரமோ மனதிருப்பதை கொடுக்கத்தானடா ஏன் உனக்கு வாட்டமோ புதுமைகள் செய்வோம் பாடா மாலையும் இன்னும் நமது கையிலே பாரதம் காத்தே பாழ்வோம் வழிகள் தாங்கிடாமல் தான் முன்னேற்றம் என்பதில்லை பல வழிகள் வாழ்விலும் இங்கு அதை கண்டு முன்னேறி பாட்டா அலையாகவே அடங்காமலே சீறிவா என்பது உன் கையிலே உன் மாதி என்பது உண்மையிலே பகுதாரி உண்மைகள் விளங்கிடும் ஓஹோ கனவே கனவே தினம் காணாதே தேசம் வணக்கம் உனக்கு சொல்லட்டும் கூட்டிட்டு வர சொன்னார் வர முடியாதுன்னு போய் சொல்லுங்க பாய் வார்த்தையை மீறது உனக்கு நல்லதில்லை வண்டியில் ஏறு நான் பாண்டேனா அவனை சும்மா விட்டீங்க இந்த ஊர்ல எனக்கு பயப்படாதவன் எவன் ஒருத்தன் தான்டா அப்ப கல்ல கட்டி கடல்ல இறக்கிட வேண்டியதானே அவன் புள்ளடா நாம் அனைவரும் இயேசுவின் குழந்தைகளே நம் பாவங்களை ஆண்டவர் மன்னிப்பார் நமது ஆசைகளையும் வேண்டுதலையும் ஆண்டவர் பூர்த்தி செய்வாராக இயேசு எங்கே உள்ளாரோ இயேசு எங்கே உள்ளாரோ பரிசுத்தமான ஆத்மாவில் உள்ளாரோ பிரபு எங்கே உள்ளாரோ பிரபு எங்கே உள்ளாரோ நம் மனதில் நினைவில் நிறைந்தே இருக்கின்றார் அன்பருளும் மனசு இயேசுவுக்கே சொந்தம் அனைவரும் சேர்ந்து ஜெபம் செய்யுங்கள் என்னோடு அனைவரும் சேர்ந்து ஜெபம் செய்யுங்கள் ரொம்ப தப்பு ஃபாதர் இது கொஞ்சம் கூட சரியில்லை ஏன்பா ஹாரிஸ் போட்ட டியூன் உனக்கு பிடிக்கலையா இந்த ஸ்டைல் உங்களுக்கு சுத்தமா பிடிக்கல ஸ்டைல்னா உடனே ஸ்ட்ரைக் ஆயிடுச்சு லாரன்ஸ் நடிச்ச ஸ்டைல் படத்துல இருந்து பாடுற சினிமா பாட்ட பாடி சர்ச்சையே அசிங்கப்படுத்துறீங்களா ஃாதர் இன்னைக்கு பிரேயர் சூப்பர் ஓகே நாளைக்கு காலேஜ கட் அடிச்சிட்டு பிரேயருக்கு வரணும் ஷூர் ஷூர் கேட்டிங்களா ஃாதர் சொன்னதை இவங்க கொஞ்சம் கூட பாதர் பண்ணல பிரேயரா இருந்தாலும் மீட்டிங்கா இருந்தாலும் பப்ளிக் ஏத்துக்கணும் ஓகே நோ இத நான் ஒத்துக்க மாட்டேன் உங்களுக்கு ஏதாவது வேலை இருக்கா இல்லையே எனக்கு இருக்கு இட்ஸ் மச்ச மச்ச சீக்கு போடு இங்க போடு இங்க போடு போடுங்க
என்ன மச்சான் எல்லா த்ரோவும் மிஸ் ஆகுது மைண்ட் எங்க இருக்குது வேற எங்க ஃபேமிலில தான் இருக்கோம் ஓ என்னப்பா மறுபடியும் உங்க அப்பாவுக்கும் உனக்கும் அதேதான் ஃபாதர் பாய் கிட்ட வேலை செய்யாதீங்கன்னு கேட்க மாட்டேங்கிற அவ்வளவுதானே ஒன்ன ரவுடியா மாற சொல்லாத வரைக்கும் சந்தோஷம் தான் யாரா ரவுடி நான் ரவுடி இல்ல பாய் கூட இருக்கிறவன் அவருக்கு ரைட் ஹேண்ட் நாங்க பணத்துக்காகவும் அதிகாரத்துக்காகவும் யார் மேல கை வைக்க மாட்டோம் அநியாயம் பண்ண போட்டு போயிட்டே இருப்போம் அநியாயம் செய்யறவங்க மேல கை வைக்கிறதுக்கு நீங்க யாரு அவங்க மேல நடவடிக்கை எடுக்க போலீஸ் இருக்கு கோர்ட் இருக்கு இன்னைக்கு நிறைய போலீஸ் ஒழுங்காவே வேலை செய்யறது இல்லையா அதுவும் கரெக்ட் தான் அவங்களால நமக்கு நியாயம் கிடைக்கும்னு நினைக்கிறீங்களா ஃபாதர் அவங்கள சின்சியரா நாம தான் வேலை செய்ய வைக்கணும் அவங்க வேலை செஞ்சாதானே சின்சியரா வேலை செய்ய வைக்க முடியும் மாத்தணும் இந்திய குடிமகன்ற உணர்வு ஒவ்வொருத்தருக்குள்ள இருந்தா அது மாறும் நிறைய படிச்சுட்டா புத்திசாலி இல்ல உனக்கு ஒரு பிரச்சனைனா உதவிக்கு பக்கத்து வீட்டுக்காரன் கூட வரமாட்டான்னு வயிற்றுல இருக்கிற குழந்தை கூட தெரியும் பாயால பேசிட்டு இருந்தா வேலைக்காகாது பிரச்சனையை முடிக்க முனைய வழிதான் பாதிக்கப்பட்டவனை பாப்போம் பாய் கிட்ட போய் சொல்லுவோம் அவர் சொல்றத முடிப்போம் அவ்வளவுதான் இதுல ஒரு பெருமை மகாபாரதத்துல அவரு துரியோதனை இவரு காரணம் உங்க யுத்தத்துல தயவு செஞ்சு என்ன சேர்த்து விட்டுறாதீங்க நான் ஜீசஸ நம்புற மாதிரி உங்க அப்பா பாய நம்புறாரு நீ எவ்வளவு சொன்னாலும் அவருக்கு புரிய போறது இல்ல அதனால உங்க அப்பாவை பத்தி கவலைப்படாம உன் லட்சியத்தை நோக்கி வீர நடை போடு ஐயோ ரொம்ப கொடுமையா இருக்குடா ஆமாண்ணா இன்னைக்கு வடை கொஞ்சம் கூட நல்லா இல்லடா போடா வடையை பத்தி வேண்டாம் பேசினா ஓ அந்த பாலுக்கு மட்டும் வாய் இருந்தது உன் வெயிட்ட சொல்லியே அழுவோம் டேய் மாமா என்னம்மா டம்பிள்ஸ் பர்றா இங்க டம்பிள்ஸ் இங்க திங்கிள்ஸ் உங்களுக்கு நடுவுல நான் மாட்டிட்டு சாகுறேன் என்ன மாதிரி யாரும் சின்சியரா இருக்கவே மாட்டேங்கிறீங்களே வெறும் பில்டப் தான் அவன் பார் சீன் போடுறான் போலாம் பெரிய ஆர்னால்ட் இவரு எதுக்கு வரானுங்க திங்க வேண்டியது மொக்கைய வொர்க் அவுட் பண்ண வேண்டியது சின்சியாரிட்டே இல்ல ஏத்ரா என்ன பண்றீங்க இன்னும் ஏத்ரா கலாய்க்கிறியா ஏத்ரா 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 என்ன திணற தூக்குடா தூக்கு நீ எழுந்த ஆமா நாரணி வெயிட் ஏத்ரா ஏய் ஏத்ரா அதையும் போடுறா அவ்வளவுதான் உடம்பு ஏத்தனா மட்டும் போதாது மனசையும் நல்லா வச்சுக்கணும் இப்ப நீ எவ்வளவு வெயிட் ஏத்தனாலும் எனக்கு வழி தெரியாதுரா இந்த ஜிம்முக்கு புதுசா வந்திருக்க மார்ஷல் ஆர்ட்ஸ் ட்ரெய்னர் குங் ஃபு கராட்டே டேக்வாண்டோ எக்ஸட்ரா எக்ஸட்ரா பசங்க பயந்துட்டானுங்க என்ன இது யார் ஐமுட நான் சொல்றத மட்டும் செய் என்ன செய்யணும் டான்ஸ் டான்ஸா நான் டான்ஸ் கத்துக்க வந்தேன் எனக்கு பார்ட்னர் வேணும் இல்லையா லக்கியா நீ கிடைச்சிட்டேன் உனக்கு வேற ஆளே கிடைக்கலையா ப்ளீஸ் உன்னை விட்ட ஹேண்ட்ஸமான பையன் யாரும் கிடைக்க மாட்டான்
ஹே, இது எங்க இருந்து புடிச்ச? காரிடல்ல இருந்து புடிச்ச சார். அப்படியா? இவனை தொட்டு டான்ஸ் ஆடுறதுக்கு என் கை புண்ணியம் பண்ணிருக்கணும். இந்த டிக்கெட் யாரு? இந்த டான்ஸ் மேம். ஓ, சாரி சாரி. இந்த டான்ஸ் மாஸ்டர். சாரி, எதுக்கு பேபி? பாயிண்ட் தான சொன்னேன். என் பேர் தேவா. மடோனா தேவா. மடோனா பிரபுதேவா ரெண்டு பேரும் கலந்து இந்த பேர் வச்சாங்க. ஏற்கனவே ரெண்டு பேரும் கலந்த மாதிரி தான் இருக்கு. ஒன்னு அவங்க பார்க்காம இருந்தா நல்லா இருக்கும். வாட் இஸ் செக்ஸி ஜோக் சம் யூ? கொஞ்ச நேரம் இவனை விட்டு கொடுத்தா நான் கொஞ்சம் பிராக்டிஸ் பண்ணிக்கலாம். தேங்க் யூ. ஒரு நாளைக்கு ஒரு பார்ட்டியே போதும். பை. Students, students, everybody seeing here. இன்னைக்கு கிளாஸ் முடிஞ்சிச்சு. நாளைக்கு காலையில எல்லாரும் ஃப்ரெஷ்ஷா வந்தீங்கன்னா ஒரு நாலு புது ஸ்டெப்ஸ் கத்து தரேன். அந்த ஸ்டெப்ஸ் நீங்க கத்துக்கிட்டீங்கன்னா எல்லாரும் என்ன மாதிரியா ஆயிடுவீங்க. வைடா baby when the lights go out. I'm sorry. Sorry எதுக்கு? வெறும் நீ அடிச்சுக்கோ. அக்கவுண்ட் பேலன்ஸ் ஆயிடும். டேஷ் பிளஸ் டேஷ் ஈக்குவல் டு டேஷ் டேஷ் டேஷ். Let me roll to the rhythm of the seasons. Rock it, rock it out. Hey, party time ஆயிடுச்சு. வாங்க போலாம். Come, come. என்ன மறுபடியும் எழுதிட்டு போய் டான்ஸ் ஆட வைக்க போறியா? நோ நோ, நான் உங்களுக்கு தேங்க்ஸ் எல்லாம் இருந்தா அதுக்குள்ள நீங்க போயிட்டீங்க. எனிவே தேங்க்ஸ். ஐ அம் சம்யுக்தா. எல்லாரும் என்ன சாமியன்னு கூப்பிடுவாங்க. அனிவா? அஜய். அஜய்னு கூப்பிடுவாங்க. ஆஹா, நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? செய்யறது சொல்லவா இல்ல செய்ய போறது சொல்லவா? ரெடிமே சொல்லுங்களே. ஐஏஎஸ் மெயின்ஸ் முடிச்சிட்டேன். அப்புறம் என்னங்க? ஜிம்ல மார்ஷல் ஆர்ட்ஸ் ட்ரைனரா பார்ட் டைம் ஜாப் பண்ணிட்டு இருக்கேன். சர்ப்ரைசிங். உங்க ஐஏஎஸ் கோ பாடி பில்டிங் குன் ஃபூ கராத்தே கோ என்ன சம்பந்தம்? பிரைனுக்கும் பாடிக்கும் கனெக்ஷன் இருக்குல்ல? இருக்கு. அதே மாதிரி தான் இதுவும். ஓ, அது சரி. நான் என்ன பண்றேன்னு கேட்க மாட்டீங்களா? ம், சொல்லு. நான் படிச்சு பெரிய டாக்டர் ஆவேன், பெரிய ஹாஸ்பிடல் கட்டுவேன். என்னோட டாடி பெரிய கனவு கண்டுட்டு இருக்காரு. ஆனா நான் ஸ்டடீஸ்ல வீக். ஓ, மார்க்க பார்த்து உங்க அப்பா பேஷண்ட் ஆயிருப்பாரு. எக்ஸாக்ட்லி. அதனால தான் எனக்கு யுஎஸ் மாப்ளைய பத்தி கல்யாணம் பண்ண போறாரு. கங்க்ராட்ஸ். இந்தியா தப்பிச்சு. ஏய், வெயிட் 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 வெயிட், ஐ அம் கமிங். யூ நோ சம்திங், இன்னொரு வாரத்துல என்ன பார்க்க ஒரு ஹேண்ட்சம் மாப்ள வர போறாரு. பாவம் பையன். ஐ நோ. அதெல்லாம் இருக்கட்டும். என்ன பத்தி நான் எவ்வளவு சொல்லிருக்கேன்? உங்களை பத்தி சொன்ன குறைஞ்சா போயிடுவீங்க. சொல்றதுக்கு எதுவுமே இல்ல. உங்க டாடி கூட நீங்க கலெக்டர் ஆகணும்னு கனவு கண்டுட்டு இருக்காரா? எங்க அப்பாவுக்கு தூங்குறதுக்கு டைம் கிடைச்சாதான கனவு கண்டுறதுக்கு. அவருடைய கனவே வேற. ஹலோ அண்ணா. ஜெகதீஷ் பேசுறேனே. ஆ, சொல்லு ஜெகதீஷ். அண்ணா நிக்கிதா? ஏய், சத்தம் போடவே. பாய் நமாஸ் பண்ணிட்டு இருக்காரு. ஆ, இப்ப சொல்லு அண்ணா. 100 ஏக்கரா? என்ன 100 ஏக்கரா? ஏய், கட்டிக்கலாம். கிடையாது, போ சொல்லு. அவனா எம்எல்ஏ பார்ட்டி? என்னடா எம்எல்ஏ பார்ட்டி? பாயோட மச்சான் சொன்னேன்னு சொல்லு. இந்த விஷயம் பாய்க்கோ பாண்டியனுக்கோ தெரிஞ்சா பேண்ட் கிழிஞ்சிரும். நீ அமுக்கி வாசி. சாயந்தரம் போன் பண்ண. பாண்டியனா? உங்களை பத்தி பேசிட்டு இருந்தா நீங்களே வந்தீங்க. என்னடா நீயா தனியா ஒரு லைன் போடுற? தேர்ட் வைஃப் டெலிவரிக்கு போயிருக்கு இல்லையா? நாலாவது குழந்தை பிறக்க போகுது, அதான் பயந்துட்டு இருக்கா. அவ பயப்படுற மாதிரி செட்டப் பண்ணிட்டு. பாயோட மச்சானாச்சே நானு. தர்மத்தை காப்பாத்துறவரு மாமா. நீங்க அவருக்கு ரைட்ல இருக்கீங்க, நான் லெப்ட்ல இருக்கேன். நீ எந்த கையும் இல்ல அல்ல கைன்னு நல்லாவே தெரியும். ஏதோ அக்காவோட தம்பி ஆயிட்ட, அதனால விடுற. இல்லன்னா எப்பவே கொண்டு இருப்பீங்களா? எனக்கு தெரியாதா? பாயோட மச்சாங்கிறதுலாம் வீட்டோட. பாய் பேர் கெடுற மாதிரி நடந்துகிட்ட கைய கால பிச்சு எடுத்து. கமிஷனர் சார் வந்து. வணக்கம் சார். வணக்கம் சார். பாய் இருக்காரா? பாண்டியன் நமாஸ் பண்ணிட்டு இருக்காரு, இதோ வந்துருவாரு. என்ன கமிஷனர் சார், இப்பெல்லாம் போலீஸ்காரங்க திருடனை பிடிக்கிறத விட்டுட்டு ஹெல்மெட் போடாதவங்களை பிடிக்கிறாங்களா? ஏன் நீ ஹெல்மெட் போட மாட்டேன்? ஹெல்மெட் போடுறதுக்கு இதெல்லாம் ஒரு தலையா? விடுங்க சார். அக்கா, கமிஷனர் சார் வந்திருக்காரு, டீ போடுங்க. டீ எல்லாம் அப்புறம் தரேன், முதல்ல டிஃபன் சாப்பிடு. அதுக்கு என்ன அவசரம்? பாய் வந்துட்டோம், சேர்ந்தே சாப்பிடுவோம். அப்படியே பச்சையவே திங்குற? லைட்டா பசிக்குதுக்கா. அதுக்கு தான் டிஃபனை சாப்பிடுங்கிறேன். கேட்டா பாய் சாப்பிட்டதுக்கு அப்புறம் சாப்பிடுறேன்னு சொல்லுவேன். நானும் அந்த கேட்டகரி தான்க்கா. என்ன நான் சாப்பிட்டா எனக்கு பசி ஆறாது. சலாம் அலைக்கும் பாய் சாப். உட்காருங்க. ஒன்றும் இல்லை பாய்,
ஒரு முக்கியமான விஷயம் உங்ககிட்ட பேசணும். என்ன சிட்டி உங்க கண்ட்ரோல்ல இல்லையா? நீங்க இருக்கறப்ப அந்த பயம் எதுக்கு? என் கையில என்ன இருக்கு? எல்லாம் அல்லாஹ்வோட அருள். அவன் சொல்றான், நான் செய்யறேன். நீங்க அந்த காசியமா கொஞ்சம் தட்டினீங்கன்னா எங்களுக்கு நிம்மதியா இருக்கும். எனக்கு எல்லா விஷயமும் தெரியும் கமிஷனர் சார். அந்த அன்சாரியும் காசிமும் சேர்ந்து பெரிய ட்ரக் பிசினஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதோட இன்னும் வெப்பன்ஸ் கடத்த கூட பிளான் பண்ணி இருக்கிறதா கேள்விப்பட்டேன். காலை பிடிச்சான அந்த காசியை விட்டுட்டு பாய், அன்னைக்கு அவனை போட்டு தள்ளிருக்கணும். ஊராது நிம்மதியா இருந்திருக்கும். ஆனா விஷயமா ரத்தம் சிந்துறது அல்லாவுக்கு பிடிக்காது. காசிமை எங்க எப்ப தட்டணும்னு எனக்கு தெரியும். நீங்க கவலைப்படாதீங்க கமிஷனர் சார், நான் பாத்துக்கிறேன். அப்பா, அப்பா, அம்மா, 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 பூஜா, பூஜா, ஐயோ. அவ்வளவுதானா? இல்ல வீட்டுல யாராவது இருக்காங்களா? நீ பாய்க்கு அசிஸ்டன்ட், அவங்கிட்ட வேலை செஞ்சு என்கிட்ட இன்ஃபார்மரா இருந்த, அப்ரூவரா மாறி அந்த பாய ஜெயிலுக்கு அனுப்புறேன்னு என்கிட்ட அக்ரிமெண்ட் போட்ட, அதுக்கு பணமும் வாங்கினேன். இப்ப என்னைய கவுத்திட்டேடா கண்ணா. அந்த பாண்டியனுக்கு பயந்து போய் அவன் கொன்னுடுவான்னு ஊரை விட்டு இங்க வந்து ஒளிஞ்சுக்கிட்டு இருக்கியா செல்லம்? தப்பு இல்ல, காசிம் கடுப்பாயிட்டான். நீ செய்ய வேண்டிய வேலைய அவன் செஞ்சு முடிச்சிட்டான். அந்த டெட் பாடிஸ் எல்லாம் எரிக்கணுமா புதைக்கணுமான்னு தெரியல. ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம் நீயே பாத்துக்க ராஜா. டேய் காசிம், என் குடும்பத்துல இருக்கவங்க எல்லாரையும் கொன்னுட்டேன், என்ன மட்டும் என்ன உயிரோட விட்டு வச்சிருக்க? என்னையும் கொலை பண்ணு, கொலை பண்ணு. ஏய், உன்னை கொல்றது எனக்கு இது புடுங்கிறதுக்கு சமண்டா. நீ நிமிஷத்துக்கு நிமிஷம் செத்து பொழைக்கணும். அதுக்குதான் உன் குடும்பத்துல இருக்கிற எல்லாரையும் மேல அனுப்பி வச்சுட்டேன். அத நினைச்சு நீ துடிச்சு துடிச்சு சாகுனடா. ஏய் காசிம், என்ன கொலை பண்ற? ஏய், என்ன கொலை பண்ணடா. ஏய், என்ன கொலை பண்ண. எங்க அப்பாவுக்கு துரோகம் பண்றவன எனக்கு பிடிக்காது. எங்க அப்பாவுக்கு துரோகம் பண்றவன் உயிரோட இருக்க கூடாது. டேய் குரங்கு பத்துதுங்களா, என்னையும் கொஞ்சம் சேர்த்துங்கடா. எத்தனை நாள் ஆடிட்டு இருக்கீங்க? என்னைக்காவது ஜோனல் லெவல்ல போய் ஜெயிச்சிருக்கீங்களா? எஸ் எல்லாருக்கும் ஆசீர்வாதம் பண்றீங்க, எங்களுக்கு ஆசீர்வாதம் பண்ணி ஜெயிக்க வைங்களா. அஞ்சலி, என் கைய வைக்க. ஏய் பாஸ் 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 பண்றேன். இங்க இங்க பாஸ் பண்ணு. இன்னைக்கு அண்ணா மாதிரி தான் இந்த பிசாசு ஏன் இங்க வந்துட்டு இருக்கு? ஹாய், நானும் ஜாயின் பண்ணிக்கலாமா? பொண்ணுங்களோட சேர்ந்தலாம் ஆட முடியாது. ஆனா நான் பசங்களோட ஆடுவேனே. எங்களை மூட் அவுட் பண்றதுக்குனே வந்திருக்கியா? ஹே அஜய், ஹூ இஸ் திஸ் ஏஞ்சல்? சம்யுக்தா. சம்யுனு கூப்பிடுங்க. யார் இந்த அங்கிள்? அங்கிள் இல்ல, ஃாதர். உங்களுக்கா? இல்ல, சர்ச்சுக்கு. இந்த சர்ச்சை எல்லாம் நமக்கு எதுக்கு? பாப்பாவோடையாவது என்ன சேர்த்துங்க. ஆடுமா, ஆடு, ஆடு. அடடே, பரவாயில்லையே, நானும் இத்தனை வருஷமா பாக்குறேன், ஆட்டம் இவ்வளவு சுறுசுறுப்பா போனதே இல்லையே. ஒண்ணு வந்த உடனே வின் பண்ணிடுவாங்க போல இருக்க. டியூட்டியா டை ஃபுல் பாய பொண்ணுகிட்ட பொண்ண பாக்காத பால பாரு. நீங்க ஏன் ஃபாதர் என்ன பாக்குறீங்க? ஓகே டா அஜய் பாய். என்ன மாமா பயந்து எங்க கிளம்பிட்டியா? பயந்தெல்லாம் போலடா, தங்கச்சியோட அட்மிஷன் இருக்கு. தங்கச்சியோட அட்மிஷன் வச்சுக்கிட்டு எதுக்குடா விளையாட வந்த? டைம் இருக்குன்னு தான் விளையாட வந்தேன். எப்படியாவது என் தங்கச்சிக்கு அட்மிஷன் கிடைச்சா நல்லா இருக்கும்டா. ரைட், உன் தங்கச்சிக்கு அட்மிஷன் கிடைச்சிருச்சு, நாளைக்கு போய் ஜாயின் பண்ண சொல்லு. என்னடா அஜய் சொல்ற? அவ அப்ளை பண்ணதே நான் டாப்பா வந்த காலேஜ்ல தானடா. நம்ம தங்கச்சிக்கு ரெக்கமெண்ட் பண்ண நம்ம வேற யாருக்கு பண்ண போறேன்? இடியட், அவ டொனேஷனுக்காக அம்மாவோட நெக்லஸை வாங்கிட்டு வந்து பாக்கெட்ல தானே வச்சிருக்க. டொனேஷன் தேவையில்லை, நெக்லஸ் அம்மாவிட்ட கொடுத்துரு. தேங்க்ஸ் டா. ரொம்ப ஃபீல் ஆகாத, கேம் கண்டினியூ பண்ணு வா. ஹா, சாப்பிட்டா உங்க கையால செஞ்ச பிரியாணியை சாப்பிடணுங்க. வீட்டுக்கு போகும்போது சொல்லு, அஜய்க்கும் கொஞ்சம் போட்டு தரேன், எடுத்துட்டு போ. சரிக்கா. அஜயோட ஐஏஎஸ் படிப்பெல்லாம் எப்படி போயிட்டு இருக்கு? வேண்டான்னு சொன்ன கேட்க மாட்டேங்கிறான். பாய பாத்துட்டு இருந்தா போதாதா? எனக்கு அப்புறம் பாய பாத்துக்கிடான்னா முடியாதுன்னு முரண்டு பிடிக்கிறான். உன்ன மாதிரி அவனை வளர்க்காத. அவனாவது படிச்சு பெரிய ஆபீசர் ஆகட்டும், அவன் என்ன ஆசைப்படுறானோ அப்படியே ஆகட்டும். என்னக்கா நீங்களும் அவனுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கீங்க? படிக்கிற பிள்ளைக்கு அடித்தடி எல்லாம் கத்து கொடுத்துறாத. உன் பாய் உனக்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பாரு, கிளம்பு. என்ன பாண்டியா, பாய் உங்க அக்கா என்ன சொல்றா?
அக்கா கூட அஜய்க்கு தான் சப்போர்ட் பண்றாங்க. நீ என்ன விட்டுட்டு போய்டுனா போய்டுவியா? உயிரை விடுன்னு சொல்லுங்க விட்டுருவோம் பாய். அதே மாதிரி தான்டா, அஜய் உனக்கு பிறந்தவன், உன்ன மாதிரி தானே இருப்பான். நானும் அப்படிதான் மாமா, நீங்க இருக்கீங்க நான் இங்க இருக்கேன். நடிக்கிறான் பாய், ஒழிச்சு கட்டுங்க. ஒருத்த நிமிஷம் கூட என்ன சைரா? உங்களை பார்க்க ஒரு பொண்ணு வந்திருக்கு. என்னாச்சுன்னு சொல்லுமா? அன்னைக்கு ஷோரூம்ல ட்ரெஸ் மாத்தும்போது சூப்பரா இருந்தடி, எல்லாத்தையும் ஷூட் பண்ணியாச்சு. ஆமா செம்ம மூட்ல இருக்கேன். இன்னைக்கு ஈவினிங் 6:30 ஹோட்டல் கிரீன் பார்க் வந்துரு, ரூம் நம்பர் 303. கண்டிப்பா வந்தாகணும். வரலன்னு வெச்சுக்கோ, Facebook YouTube போட்டு கிழிச்சிடுவேன். இங்க எவன்டா தீபக்? ரெடி ஸ்டூடண்ட்ஸ், 1 2. எவன்டா தீபக்? ஏய் நான் தான்டா. என்ன 5 6 9? மார்ஷல் ஆர்ட்ஸ்ங்கிறது அடிதடிக்கு நினைச்சுக்காதீங்க, அது ஒரு தற்காப்பு கலை. ஏய் ராஜா, எனி ரீசன் நாம இதை தப்பா பயன்படுத்த கூடாது. மறுபடியும் முன்னாடியே தெரிஞ்சிருந்தா அவனை பீஸ் பீஸ் ஆக்கிருப்பேன். ஆரம்பிச்சிட்டீங்களா? அது எனக்கே பண்ண தெரியாதா? அவனை பீஸ் பீஸா வெட்டுறது முக்கியம் இல்ல, பீஸ்ஃபுல்லா என்ன பண்ணணும்னு யோசிக்கணும். உங்களுக்கு அடிதடி வெட்டு குத்தி தவிர வேற எதுவுமே தெரியாதா? அவன் பிரச்சனை பண்ணா போய் போலீஸ் கிட்ட சொல்ல வேண்டியதுதானே, அவங்க பாத்துக்க போறாங்க. இப்ப தேவை நம்ம கையில் அடிபட்டு இருக்கு. சும்மா ஆத்திரக்காரனுக்கு புத்தி மட்டும்னு பெரியவங்க சொல்லியிருக்காங்க. பொறுமையா இருந்தா எவ்வளவு பெரிய விஷயத்த வேணா சாதிக்கலாம். எவ்வளவு பெரிய காயமா இருக்கு, நீங்களா திருந்தவே போறதில்ல. உங்க உடம்பு மறுத்து போச்சு, மனசு மறுத்து போச்சு. பிள்ளைக்கு அப்பா அட்வைஸ் பண்ணணும். எங்க வீட்டில் எல்லாமே தலைகீழா இருக்கு. என்ன என்ன லுக்கு விடுறீங்க? கோவப்படும் போது நீ அப்படியே என்ன மாதிரியே இருக்க? ஒன்றும் இல்லை, நான் ஒன்றும் உங்களை மாதிரி கிடையாது. அப்படி இருக்கணுங்கிற அவசியமும் இல்லை. அஜய் பேசிட்டு இருக்கும் போதே எந்திரிச்சு போறேன். ஆ, அக்கா உனக்காக பிரியாணி கொடுத்தனுப்பியிருக்காங்க, சாப்பிடலாமா? ரொம்ப பசிக்குதுடா. உங்க மொரட்டு கோவத்தால உங்களால ஒழுங்கா சாப்பிட கூட முடியல. பயம், நீங்களே யோசிச்சு பாருங்களேன். சண்டை போடுறேன் போய் உங்களுக்கு ஏதாவது ஒன்று ஆச்சுன்னா உங்கள் பையன் அனாதியாக தான் நிற்கணும். சச்சே, அப்படிலாம் ஒன்றும் ஆகாதுடா. பாத்தியா, மணி கூட அடிக்குது. ஹலோ பாண்டே, நான் கான்ஸ்டபிள் அருண் பேசுகிறேன். ஆ சொல்லுங்க, என்ன விஷயம்? புது இன்ஸ்பெக்டர் வந்திருக்காரு, அவர் உடனே உங்களை பார்க்கணுமா? வரேன்னு சொல்லுங்க. யார் வர சொல்கிறா? ஏதோ புது இன்ஸ்பெக்டர் வந்திருக்காரா? இதே பழைய இன்ஸ்பெக்டர் வந்திருந்தா அவர் என்ன பார்க்க வந்திருப்பாரு? இவர் புது இன்ஸ்பெக்டர் இல்லையா, அதான் பாக்கிறதுக்கு என்ன வர சொல்லியிருக்காரு. சொல்லுடா, இன்னும் யார் யாரும் சேர்ந்து அந்த பொண்ணை ரேப் பண்ணுங்க. சார் சார் சார், எனக்கு சொல்லுடா. தீபக் எதுக்காக அடிச்ச? தீபக் நீதான் அடிச்சங்கிறதுக்கான சாட்சி என்கிட்ட இருக்கு. ஆ, இப்ப எல்லாருக்கும். நாளைக்கே கோர்ட்டு கேஸ்னு வந்தா நீயும் நானும் மட்டும்தான் போய் நிக்கணும். போலீஸ் ஸ்டேஷன்ல உட்கார்ந்திருக்கனே,
பாயோட ஆளுனா பெரிய யுவனானே என்ன வந்தடிக்கு இவ்ளோ சூடா இருக்க நீ பண்ண வேண்டிய வேலையை நாங்க பண்ணோம் இது என்ன தப்பு இருக்கு தப்பேது ரைட் அதுன தட்டி கேக்க தான் எங்களுக்கு அரசாங்கம் காக்கி சட்டையும் மாசம் மாசம் கை நிறைய சம்பளமும் கொடுத்துட்டு இருக்கு போறவர போரிக்கங்கள் அடிக்கிறதுக்கு நீ ஒன்னு போலீஸ் கிடையாது நீ செய்ய வேண்டிய டியூட்டி ஒழுங்கா செஞ்சா பாய் வீட்டுக்கு முன்னாடி வந்து நிக்கிற ஜனங்க தினமும் ஸ்டேஷன் வாசல்ல எல்லாம் இருப்பாங்க அதுக்காக ஏ வேலையை நீ செய்வியா நாய் வேலைய நாய் தான் செய்யணும் காவல் காக்குற வேலையை நாங்க செஞ்சுக்கிறோம் அதத்தான் நானும் சொல்றேன் காவல்காரனுக்கு கையால் ஆகலன்னா நாய் தான் அந்த வேலையை வந்து பார்க்க காக்கி சட்டம் மேல எனக்கு எப்பவும் மரியாதை உண்டு அதனாலதான் வர சொன்னதுக்கு மரியாதை கொடுத்து வந்தேன் நீ ஒழுங்கா நடந்துகிட்டா நானும் ஒழுங்கா நடந்துவேன் குதாஃபிஸ் ஹுசைன் சாப் போலீஸ் ஸ்டேஷன் கூட பார்க்காம அந்த பாண்டியன் என்ன பேச்சு பேசா தெரியுமா பாய் எதை சொல்றாரோ அதை தான் பாண்டியன் செய்யறாரு பாய் சொல்றாருன்னா அது ஜனங்களுடைய நல்லதுக்காகத்தான் இருக்கும் நீங்க புதுசா வந்திருக்கீங்க உங்களுக்கு எதுவும் தெரியாது சார் ஒரு பொறுக்கி ப்ளீஸ் நான் கொஞ்சம் பிஸியா இருக்கேன் போயிட்டு வாங்க போலீஸ் காலி டேய் அப்துல் இப்போ நீ போலீஸ்னா திருட இந்த புடி டேய் போலீஸ் வேண்டா போலீஸ் எல்லாம் வேஸ்ட் திருட ஹாப்பியா ஸ்கேப் பாயிடுவான் போலீஸ் லாஸ்ட்ல தான் வருவாங்க என்னடா பேசுற எங்க இருந்து இதெல்லாம் கத்துக்கிட்ட சொல்லு யார் உனக்கு இதெல்லாம் கத்து கொடுக்க இதுக்கு குழந்தைய போட்டு அடிக்கிறீங்க சரி என்ன பேசுறோம் அப்படியே கேளு இடியட் போலீஸ் எல்லாம் வேஸ்ட்ங்கறா இந்த நாட்டுல போலீஸ் நான் மதிப்பில்லன்னு ஒரு சின்ன பையனு கூட தெரிஞ்சிருக்கு ஸ்டேஷன்ல மரியாதை எல்லாம் ரோட்ல எவனுக்கும் பயம் இல்ல கேவல சின்ன பையன் கூட கிண்டல் பண்றான் காட்டுற போலீஸ் பவர் நான் என்னன்னு காட்டுறேன் டேய் பாலே வடை சாப்பிட்டே அவன் தோட பெருசா ஆயிடுச்சுடா ஜிம்முக்கு போறதுக்கு உங்க அப்பா காசு கொடுத்தா சிப்ஸ் வாங்கி அடிக்கிறேடா மாமா ஆம்ச பத்தியா என்னது அர்னால்டு மாதிரி இல்ல வாயில நல்லா வருது மூஞ்ச கடையில இருந்து பாத்துறாதடா என்ன பண்ற எக்சர்சைஸ் பாத்து வலிக்க போது டேய் மசில் இன்க்ரீஸ் பண்ணா கேஸ் ரிலீஸ் பண்ற சா வச்சிரற மாதிரி வரவனா நான் இல்லடா இல்ல நானா இங்கல நிம்மதியா இருக்க மாட்டே நீ நான் இல்லடா டேய் அது அவ இல்லடா பக்கத்துல டான்ஸ் கிளாஸ்ல இருந்து வர மியூзик மச்சான் ரொம்ப தலவலியா இருக்குடா ஒண்ணு இங்க ஜிம் நடக்கணும் இல்ல அங்க பாட்டு ஓடணும் ஏதாவது ஒன்னு முடிவு பண்ணு உங்களுக்கு ஆஃப் பண்ணுவோம் ஓ 5 6 மொட்ட செம கட்ட ஸ்டாப் இட் எனர்ஜி டியா சவுண்ட் இங்க காதை கிழிக்குது அந்த டப்பா தூக்கி வெளிய போடுங்க இந்த சவுண்ட் இல்லனா எனக்கு மூடு வராது நீ வாய் மூடு அங்க உங்களுக்கு மூடே வர மாட்டேங்குது வாட் ஏ गाइस ஒரே நேரத்துல இவ்ளோ பசங்க வந்தீங்கனா எனக்கு தான் ரொம்ப சில்லாக்ஸ் ஆயிருக்கு போனா போது மேடம் சார் சவுண்ட் குறைச்சிக்கலாம் பிரெட் மாதிரி இருக்கிற ரெண்டு குட் வாய்ஸ் நடுவுல சாண்ட்விச் ஆவணும் பாக்குற கெடுக்குறியா சாமியோ நீ ஆடுற டான்ஸ்க்கு இந்த சவுண்ட்லாம் தேவையா எங்களால அங்க வெயிச்சே தூக்க முடியல நீங்க என்ன தூக்குறது நானே தூக்குறேன் தூக்குவியா நீ தூக்கு பாப்பா
பட்டை கொஞ்சம் அடிச்சு கட்டி நாடு பார்க்க தோளை தட்டி தூள் பரப்பி ஆடுவோமே ஆட்டமே ரெண்டு சொல்லிக்கிட்டு வீடு மேல மனசு வச்சு சிங்க செஞ்சு ஆடுறது பெருசா பீத்துக்கிறா நைஸ் பாப்பா தரிசா இருக்கிறா ஐசு தாப்பா உரை இவழ்துன்னு நினைக்கிறாப்பா நினைப்பே பொழப்பையே கெடுக்குதேப்பா நாட்டு இங்கிலீஷ் டான்ஸ் பேரு கெடுத்துடாம நம்ம நாட்டு ஆட்டங்களை கத்துக்கோ செக்க மாட்டு போல சுத்தி ஓட்டு ரெக்கார்டாக வேணும் எங்களோட சேர்ந்து நீயும் மாறிக்கோக்கல் டான்ஸ் உனக்கு ஆட தெரியல ஃபாரின் டான்ஸ் ஆடி பேர கெடுக்கிற வெஸ்டர்ன் டான்ஸ் எல்லாம் வேஸ்ட் தானுங்கோ டேஸ்டே நம்ம ஊரு டான்ஸ் தானுங்கோ துபாய் அன்சாரி வந்துகிறாரு சிட்டி பூரா நம்ம நெட்வொர்க் தான் அன்சாரி நீ கரெக்ட் டைமுக்கு சரக்கு அனுப்பி வச்சா சரி எல்லாம் ஓகே தான் காசிம் இருந்தாலும் சிட்டியில் பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் பயமாக தான் இருக்க பாய்க்கு நம்ம டீலிங் தெரிஞ்சதுன்னா அவ்வளோ எவன்டா பாய் அவனா பெரிய முகல் எம்பரரா உன்னையும் என்ன ஆட்டிடுவானா வந்து இந்த காசிம் மேலே கை வைக்க சொல்லி பார்க்கலாம் என்னை பார்த்தா அங்கேயே மூத்திரம் போயிடுவான் நான் நினைச்சனா நேரம் அவன் வீட்டுக்கு போவேன் அங்கேயே அவன் தலைய வெட்டி அவன் கையிலேயே கொடுத்துட்டு வந்துடுவேன் துபாய்க்கு போறதுக்கு ஃப்ளைட் டிக்கெட் மரியாதையா போயிடு போகலன்னா உன்னை எவனும் காப்பாற்ற முடியாது ஹாய் பாய் ஒரு தடவை இந்த மாதிரி கை நீட்டினதுக்கு உனக்கு ரெண்டு விரல் போச்சு இன்னொரு தடவை கை நீட்டின கையே இல்லாம போயிடும் நமக்குள்ள எதுக்கு பிரச்சனை பாய் எதுக்கு தேவையில்லாம ஏன் பிசினஸ்ல நீ தலைய விடுற வேணும்னா கமிஷன் அனுப்பி வைக்கிறேன் போ காசம் பாய்க்கே கமிஷன் கொடுக்க பாக்குறியா பாண்டியா ஸ்பீக்கர் ஆன் பண்ண ஹலோ ஹலோ அன்சாரி பாய் கொல்கத்தால உங்க ஃபேக்டரியில பாம் வச்சிட்டாங்க பாய் நீங்க உடனே கிளம்பி வாங்க பார்த்தல இங்க உட்காந்துகிட்டு அங்க உன் ஃபேக்டரியை வெடிக்க வச்சேன் இதுக்கு மேலையும் காசிம் கூட கூட்டு வச்சுக்கிட்டு இருந்தேன்னா மொத்த நெட்வொர்க்கையும் காலி பண்ணிடுவேன் என்ன சொன்ன என்ன பார்க்க என் வீட்டுக்கு வருவியா வந்து என் கழுத்தை வெட்டுவியா வெட்டுறா உனக்கு சிட்டியில பாரு ஹோட்டல் எத்தனையோ பிசினஸ் இருக்கு ஒழுங்க அதை பாக்கறத விட்டுட்டு கேவலமா ட்ரக்ஸ் வெப்பன்ஸ் இறங்குன அங்க அன்சாரி ஃபேக்டரி வெடிச்ச மாதிரி இங்க உன் வீடு வெடிக்கும்
தாண்டி நீங்க வந்துட்டு போறானுங்க நீங்கள வர சொல்லுங்க உன் நிச்சயத்துக்கு வெத்தல பாக்க வச்சு அழைச்சா வந்துட்டு போறானுங்க எவன்டா நான் ஏன்டா அவனுங்களை கூப்பிடுறேன் அவனுங்களா வந்தானுங்க மாட்டிட்டு போயிட்டானுங்க அவனுங்களை எதுக்கு சும்மா விட்டீங்க இங்க போட்டுக்க வேண்டியதானே பக்ரீத்துக்கு ஆடை வெட்டுங்கிற மாதிரி சர்வசாதாரணமா சொல்ற சிட்டில அவனுங்க ரொம்ப பெரிய ஆளுங்க போலீஸ் மொத்தமும் அவனுங்களுக்கு சப்போர்ட் பண்ணுது டைம் வரும் பாத்துக்கலாம் எக்ஸ்கியூஸ் மீ சார் என் பேர் அஜய் ஐஏஎஸ் இன்டர்வியூக்கு கால் லெட்டர் இன்னும் வரல சார் உங்களை பார்த்து கேட்டுக்க சொன்னார் 1 மினிட் பேர் என்ன சொன்னீங்க அஜய் அப்பா வர சொல்லுங்க பாண்டியன் சார் பாண்டியன்னா இந்த பாய்ட்ட வேலை பார்க்கறாரு அந்த பாண்டியன் இல்ல அவர்தான் சுந்தரராஜா அன்னைக்கு நீ கரெக்டா தான் சொன்னேன் பாண்டியனோட பையன் ஐஏஎஸ் எழுதிருக்கான்னு நீ சொன்னப்போ நான் நம்பவே இல்லை இந்த பாண்டியன் வேற பாண்டியன் நான் தப்பா நினைச்சிட்டேன்ப்பா அடிதடி கும்பல் பா இது லெட்டர் வருமா இல்லையான்னு சொல்லுங்க உனக்கு லெட்டர் வரலனா போஸ்ட் மாஸ்டரே போட்டுல உங்க அப்பா அடிப்பாரு வரும் ராஜா வரும் நீங்க எதுக்கு வந்தீங்க பாண்டியனோட பையன் நீங்க ஆபீஸ்க்கு வந்தா அப்புறம் உங்க லெவல் இறங்கிடாதா சுந்தரராஜா ஐஏஎஸ் எக்ஸாம் எழுதும் போது கத்தி வச்சுதான் எழுதிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் அப்பதானே மார்க் விழும் ரவுடிங் எல்லாம் ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஆனானுங்கன்னா அவ்வளவுதான் ஊர்ல ஒருத்தனை நிம்மதியா வாழ விட மாட்டானுங்க உருட்டுறோம் என்னடி வந்ததுல இருந்து ரொம்ப ஜாலியா இருக்க அதையும் கேக்குற ஐம் ரியலி எக்ஸைட்டட் யூ நோ ஏன் என்னாச்சு இன்னும் டூ டேஸ்ல என்ன பாக்குறதுக்கு அமெரிக்கால இருந்து ஒரு என்ஆர்ஐ வர்றாரு தெரியுமா ரியலி பெரிய இடம் அழகுக்கு இவங்க அப்பா மாப்பிள்ள கிட்டே வரதட்சணை கேட்டாலும் கேட்பாரு சமயம் ரியலி கிரேட் அதெல்லாம் சரி மாப்பிள்ளையோட பேர் என்ன அஜய் அஜயா அஜய் ஹாய் ஹாய் ஏ ரொம்ப சோகமா உட்கார்ந்திருக்கீங்க சந்தோஷமா இல்லாதனால தான் ஏ என்னாச்சு என்னவா ஆயிடுச்சு விட அப்படி என்ன நடந்தது சொல்ல முடியாது ப்ளீஸ் சொல்லுங்க சொல்ல முடியாது அவ்வளவுதான் ரொம்ப தான் பைக்கப் பண்றீங்க ஜிம் கூட பல வரதே இல்ல நான் இப்ப அங்க வர்க் பண்ணல ஏ சொல்ல முடியாது நீங்க இப்ப சொல்லலனாலும் டெஃபினட்டா ஒரு நாள் சொல்ல தான் போறீங்க அது சரி நா ஜிம்முக்கு வரல நீ எதுக்காக கவலைப்படுற நான் சொல்ல முடியாது ஏதோ ஒரு நாள் கண்டிப்பா நீயே சொல்லுவ பை ஓ ஃாதர் ஃாதர் ஐ அம் மடோனா தேவா பிதாவின் சன்னதியில் பெயர் முக்கியமல்ல மகனே மனசுதான் அந்த மனசுதான் பிரச்சனையே நான் இந்த படத்துல ஒரு சின்ன ஈகே பிரச்சனை இருக்கும்போது மனுஷன் உனக்கு இருக்காதா உன் பிரச்சனை என்னன்னு சொல்லு லவ் பண்றேன் லவ் பண்றியா அந்த பொண்ண கையோட கூட்டிட்டு வந்திருக்கியா சாரி ஃாதர் பிரச்சனை வேற மாதிரி அது என்னன்னு சீக்கிரமா சொல்லு நான் லவ் பண்றது ஒரு பையனே அவ மட்டும் எனக்கு கிடைக்காம போயிட்டான் நான் செத்து போயிடுவேன் ஃாதர் நோ 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 நெக நிறைய வளர்ந்துருச்சுன்னு கைய வெட்டி போட முடியுமா காதலும் அப்படிதான் நீ இங்க இருந்து வெளிய போன உடனே ஸ்லீவ்லெஸ் போட்ட ஒரு உத்தம புருஷனை சந்திப்ப உத்தம புருஷனா ஆமா அவன அந்த ஆண்டவரே உனக்காக அனுப்பி வைப்பான் தேங்க் யூ ஃாதர் அந்த லக்கி காய் உத்தம புருஷன் எப்படி இருப்பாரு இதுவரைக்கும் நல்லா தான் இருக்கா இனிமே அந்த ஜீசஸ் தான் காப்பாத்தணும் சும்மா எல்லாம் வாய்தா எடுத்துட்டு இருக்க முடியாது அப்புறம் நீங்க தான் அக்யூஸ்ட்னு கன்ஃபார்ம் ஆயிடும் நீங்க எதுக்கும் காலையில ஆபீஸ் வாங்க பேசிக்கலாம் கம் இன் ஹாய் மம்மி இவர் யாரு தெரியதா ஐஏஎஸ் டாப்பர் அஜய் கரெக்டா கரெக்ட் உட்காருங்க தேங்க்ஸ் சம்மி உங்களை பத்தி என்கிட்ட நிறைய சொல்லிருக்கா உங்க அப்பா எப்படி இருக்காரு ஓ நான் இங்க வரதுக்கு முன்னாடியே என் பயோகிராஃபி தெரிஞ்சு போச்சா காபி எடுத்துக்கங்க சாரி நான் காபி டீ குடிக்க மாட்டேன் ஜூஸ் இருந்தா கொண்டு வா எடுத்துட்டு வரேன் நான் சொல்லல நம்ம டாடி மாதிரியே ஹெல்த் எல்லாம் மெயின்டெய்ன் பண்றாரல்ல சாரி உங்க டாடி எங்க இப்ப காபி கொண்டு வந்தாரல்ல அவர்தான் அவரா சாரி சார் இந்த வீட் சர்வன் நினைச்சு வாப்போன் பேசி அட விடுங்க தம்பி ஜூஸ் எடுத்துங்க நீங்க பரவால பக்கத்து வீட்ல ஒரு சமயக்கார பொம்பள நானும் சமயக்காரன் தான் நினைச்சு லவ் ப்ரோபோஸ் பண்ணிட்டா அவளு கொடுத்து வைக்கல இவள கல்யாணம் பண்ணிட்டேன் வந்த அன்னைக்கு உங்க லவ் ஸ்டோரிய சொல்லி பிளேட் போடுமா உனக்கே போறாம சின்ன ஜெர்சிங்க இன்ஸ்பயர் ஆகும்ல ஓகே அங்கிள் நீங்க என்ன வர்க் பண்ணிட்டு இருக்கீங்க ஹவுஸ் ஹஸ்பண்டா இருக்கேன் இதுக்கு முன்னாடி 20 வருஷம் துபாயில செஃபா இருந்தேன் இங்க வந்ததுக்கு அப்புறம் இவளோட பிரஷர் தாங்க முடியாம வெளியே சமைக்கிறதுக்கு பதிலா வீட்ல சமைச்சிட்டு இருக்கேன் யூ ஆர் கிரேட் சார் ஆஃப் கோர்ஸ் எல்லாரும் நம்மள இப்படி தான் பாராட்டுவாங்க இன்னைக்கு லஞ்சுக்கு என்ன சமைக்கணும் வெங்காய சாம்பார்
நீ வெங்காய சாம்பார் விடவே மாட்டியா? உங்களுக்கு சரியா வருது அது ஒண்ணுதானே? இமேஜ் டேமேஜ் ஆகுது. அடுப்புல பாத்திரம் வச்சிருக்க வந்தறேன். ஓகே அங்கிள். And this is my room. இவ்வளவு நேரக்கு ஓரமா? ஆமா. இதுல ஷாக்க என்ன இருக்கு? உங்க ரூம க்ளீனா வச்சுக்க மாட்டீங்களேன்னு கேட்டேன். ஹா, வெரி ஃபன்னி. சார் யாரு? நாளைக்கு என்ன பொண்ணு பார்க்க வராருன்னு சொல்லிருந்தேல்ல, அவர்தான். ஸ்மார்ட்டா தான் இருக்காரு. என்னமோ தெரியல. பொண்ணு பார்க்க வரதுன்னு நினைச்சாலே டென்ஸ்டா இருக்கு. முன்ன பின்ன தெரியாதவர் இல்லையா? என்ன பேசுறதுனே தெரியல. இதோட உனக்கு எனக்கும் கூட தான் அறிமுகம் எல்லாம் இருந்துச்சு. என்ன பார்த்த உடனே 10 வருஷம் பழகுன மாதிரி படபடபடன்னு பேசுனியே. அப்படியே பேசு. ஐடியா. அப்ப என்ன பண்ணலாம்? நான் சம்யுக்தா. நீங்க என்ன பொண்ணு பார்க்க வந்திருக்கிற அந்த பையன். ஒரு சின்ன ரிஹர்சல். ஹாய். ஹாய். லைஃப்ல உங்க ஆம்பிஷன் என்ன? சிவில் சர்வீஸ கம்ப்ளீட் பண்ணனும். ஐஏஎஸ் ஆபீசராய் பப்ளிக்க்கு கொஞ்சம் சர்வீஸ் பண்ணனும். அண்ட் வாட் அபௌட் யூ? எனக்கு பப்ளிக் சர்வீஸ்ல ஒத்து வராது. பிரைவேட் சர்வீஸ் தான் பெர்ஃபெக்ட். டெய்லி காலையில 10 மணிக்கு தான் எழுந்திருக்கணும். டிவிடில 4 படமாவது பார்க்கணும். தட்ஸ் ஆல். நீங்க ஆபீஸ்ல இருந்து டைடா வந்த உடனே நான் காபில போட்டு தர மாட்டேன். நான் குடிக்க மாட்டேன். உனக்கு நான் போட்டு தரேன். குக்கிங்னாலே எனக்கு அலர்ஜி. உனக்கு பிடிச்ச ஹோட்டல்ல இருந்து 3 வேளையும் டோர் டெலிவரி பண்ண சொல்றேன். அப்ப குழந்தைங்க? அதையும் நானே டெலிவர் பண்ணணுமா? நோ நோ, அந்த வேலைய நான் பாத்துக்கறேன். நல்ல வேளை அதுக்கு அது ஒத்துக்கிட்டீங்க. ஆனா ஒண்ணு, பசங்களை குளிக்க வைக்கிறது ஸ்கூலுக்கு அனுப்பல நீங்க தான் பண்ணணும். தென் உனக்கு எது பிடிக்காது பிடிக்கும்னு சொன்னா நல்லா இருக்கும். பிடிச்சதா? நல்ல மழையில நனைஞ்சிட்டே டான்ஸ் ஆடுறதுனா எனக்கு ரொம்ப பிடிக்கும். உனக்கு என்ன பிடிக்கும்? நீ மழையில நனைஞ்சுக்கிட்டே ஆடுறத பார்க்க எனக்கு ரொம்ப பிடிக்கும். அப்போ எனக்கு ஜலதோஷம் வந்துருச்சுன்னா நான் தைலம் தடவி விடுவேன். அப்படியே உடம்பு சரியாகாம குளிர்ல நடுங்க ஆரம்பிச்சிட்டேனா போர்வை எடுத்து போத்தி விடுவேன். அப்பவும் நடுக்கும் நிக்கலன்னா உன்னோட போர்வைக்குள்ள வந்து டைட்டா உன்னை கட்டி பிடிச்சுப்பேன். அது தப்பு இல்லையா? தப்பு என்ன இருக்கு? நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்க போறோம் தானே? ஆமால, உனக்கு எல்லா உரிமையும் இருக்கு. மம்மி, என் ஹஸ்பண்ட் கிட்ட தான் பேசிட்டு இருந்தேன். என்னது இவ ஃபியன்சி போட்டோ காமிச்சா? என்னடா ஆள காணுமே தான் நாங்களே மேல வந்துட்டோம். இது உங்க ஐஏஎஸ் இன்டர்வியூக்கு ப்ரிப்பேர் பண்றதுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கு. தேங்க்ஸ் ஆண்டி. நான் கிளம்பறேன். ஓகே, பை பை. வாங்க தம்பி. தம்பி தான் வெங்காய சாம்பாரை டேஸ்ட் பண்ணாமே போயிட்டாரு. நீயாவது வந்து சாப்பிட்டு பார்த்து இன்னிக்காவது நல்லா இருக்குன்னு சொல்லுமா. வா, நான் சொல்லி கொடுத்த மூமெண்ட்ஸ் போட ஸ்லிம் ஆயிடுவேன். என்ன காணவில்லையே நேற்றோடு நான் ஓடி போகிறேன். என்னோட ஹாய். என் கண்ணு எப்படி ரெட் ஆயிடுச்சு பாத்தியா? இன்ஃபெக்ஷன் இல்ல, அஃபெக்ஷன். நீ எழுதின லவ் லெட்டர் படிச்சு படிச்சு எனக்கு நைட் ஃபுல்லா தூக்கமே இல்ல டியா. எருமா, அது எழுதுனது நான் இல்ல, நான் ஜஸ்ட் பாஸ் பண்ண அவ்வளவுதான். அது பாஸ் பண்ணி அப்ப எழுதினது எவ? நான் தான். மியா சீனோ, உனக்கு ஒரு குட் நியூஸ் சொல்லவா? இங்கே குடி தண்ணி படுத்துக்க போறியா? நான் ஆட்டி உன்னை விட்டு நான் மட்டும் எப்படா தனியா படுப்பேன்? உன் மேல எனக்கு லவ், பிரேமா, காதல், நாம ரெண்டு பேரும் லைஃப் 50-50 ஷேர் பண்ணிக்கலாம். நாசமா போச்சு. ஏற்கனவே நீ 50-50 இருக்கற, இதுல என்ன வேற கூட்டு சக்கறி? ஆ, விடு போ. சீனோ, இப்படி அவாய்ட் பண்ணுறா ஹர்ட்டிங். ஏய், இன்னொரு தடவை என்கிட்ட வாள அட்னா வாள ஒட்ட நறுக்கிடுவா. பா சீனோ, டியர் புஜுகுட்டி. ஒரு நான் தான் அது, அதுதான் நானு. ஹே உத்தம புருஷன், என்னால பொம்பளையே கல்யாணம் பண்ண முடியாது. நீ எப்பரா உடா? தம்பி, ஒரு தடவை பொண்ணையும் பாருங்க. எதுக்கு? அதான் லேப்டாப்ல பாத்துட்டு இருக்கல. பொண்ணு லேப்டாப்ல பாக்குறதுக்கு தான் அமெரிக்கால இருந்து வந்தீங்களா? யூ நோ, திஸ் இஸ் மை செகண்ட் மேரேஜ். ஹா, சாரி, என்னோட ஃபர்ஸ்ட் மேரேஜ் கம்ப்யூட்டரோட எப்போ முடிஞ்சு போச்சு? ஜோக்கா?
டெப்த். நான் எது சொன்னாலும் இங்க இருந்து சொல்வேன். நீங்க டேஞ்சரான வார்த்தையை கூட டெப்தா தான் சொல்றீங்க. சமயம் நீ மாப்ளைய லேப்டாப்லயே பாருமா. சும்மா இருங்கப்பா. உங்ககிட்ட கொஞ்சம் பர்சனலா பேசலாமா? ஓகே, பட் ஒன் கண்டிஷன். ஏ கூட ஏ ஃபர்ஸ்ட் வைஃபும் வருவா. ஓகே. ஹாய். ஹாய். உங்க ஆம்பிஷன் என்ன? நான் பில் கேட்ஸ் மாதிரி மெயின் கேட்ஸ் ஆகணும். அவர் விண்டோஸ் கண்டுபிடிச்சாருன்னா நான் டோர்ஸை கண்டுபிடிக்கணும்னு நினைக்கிறேன். ஏன்னா ஜன்னலை விட கதவு ரொம்ப பெருசா இருக்கும். ஃப்ரீயா ஒர்க் பண்ணலாம்ல. லைஃப்ல உங்களுக்கு பிடிச்ச விஷயங்கள்? லைஃப்ல எனக்கு மூணு விஷயம் ரொம்ப பிடிக்கும். யூ நோ, நம்பர் ஒன் கம்ப்யூட்டர்ஸ், நம்பர் டூ கம்ப்யூட்டர்ஸ், பட் நம்பர் த்ரீ இந்த கம்ப்யூட்டர் தான். I do love three things most in life. Number 1, daily காலையில 10 மணி வரைக்கும் நல்லா இழுத்து போட்டு தூங்கணும். ஒரு நாளைக்கு 16 மணி நேரம் தூங்குவீங்களா? Number 2, minimum ஒரு நாளைக்கு 4-5 படம் முதல்ல டிவில பார்க்கணும். அப்படினா அமெரிக்கால நான் பர்மா பசார் ஓபன் பண்ணுமா? And number 3, மழையில நனைஞ்சிட்டு பாட்டு பாடணும். Oh my god. இது சினிமா பாத்திரம் ரொம்ப லூஸ் ஆயிருக்கும் போல இருக்கே. மழையில நனைஞ்சி உனக்கு ஜுரம் வந்துச்சுனா? எனக்கு ஜுரம் வந்தா உங்களுக்கு என்ன? அஜய் என் கம்ப்யூட்டர்ல வைரஸ் மாதிரி இவன் எங்க இருந்து வந்தான்? பக்கத்துல தானே இருக்காரு, தெரியலையா? எங்க தான் யாரோ இல்லையே, நீ யார்கிட்ட பேசிட்டு இருக்க அத சொல்ல. அதோ இவ்ளோ பெரிய சோடா பொடி போட்டுக்கே, இது கூடவா தெரியல. ஓ மை காட் மம்மி டாடி, இன்னும் கொஞ்ச நேரம் நான் இங்க இருந்தா டோட்டல் சிஸ்டம் கிராஷ் ஆயிடும். ஐ டோன்ட் வாண்ட் செகண்ட் மேரேஜ். We are made for each other always. என்னோட மேரேஜ் பிளான் கிராஷ் ஆயிடுச்சு. ஏ பையனுக்கு என்ன பிடிக்கலன்னு சொல்லிட்டானா? ஒண்ணும் இல்ல, அவனதான் எனக்கு பிடிக்கல. எப்படி பிடிக்கும்? நம்ம பொண்ணு கூட அஜய் மாதிரி அழகான பையன் இருக்கும்போது அந்த மூஞ்சிய எப்படி பிடிக்கும்? அஜய் பத்தி என்ன நினைக்கிறீங்க? அஜய் அழகுனா நம்ம பொண்ணு அழகும் அழகுடி. என்ன என் பொண்ணு என்ன மாதிரி இல்ல? என்னது, உங்கள மாதிரியா? அப்ப கஷ்டம்தான். கஷ்டமா? என்னோட மேரேஜ் பிளான் கிராஷ் ஆனதுல உங்களுக்கு என்ன கஷ்டம்? உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னா எனக்கு சந்தோஷமா இருக்கும் இல்லையா? அந்த அளவுக்கு ஹாப்பியா இருப்பீங்கன்னா நீங்களே எனக்கு ஒரு மாப்பிள்ள பாருங்க. கிரேட் ஐடியா. குறுக்குப்பேட்டில் மூணு பேர் போட்டான் சார் கபாலி, அவங்க தான் சார் சுத்திட்டு எனக்கும் தெரியும். நீங்க ஒரு வேலை பண்ணுங்க, பாண்டியன் உடனே அங்க இருந்து அனுப்பிடுங்க. கபாலி என்கவுண்டர்ல க்ளோஸ் ஆயிட்டான கேஸ முடிச்சிருங்க. குதாபி ஹுசைன் சாப். Thank you.
பாத்தாச்சா என்ன அவசரம் இதென்ன பொம்மைய கடையில இருந்து வாங்கி கொடுக்கிறதுக்கு ஒரு நாள் டைம் கேட்றீங்கல வெயிட் பண்ணுங்க மேடம் ஹலோ மாப்ள கிடைச்சாச்சா ஆல்மோஸ்ட் கிடைச்ச மாதிரி தான் உங்களுக்கு பிடிச்சிருக்கா பிடிக்காம இருக்குமா சின்ன வயசுல இருந்து பாக்குற முகமாச்சே ஓ அப்படியா உனக்கும் ஓகே அவனுக்கு நீ கியூட்டா இருப்பேன்னு தெரியல ஏன் எனக்கு என்ன நான் சேம சூப்பர் அத மாப்ள ரெடி ஆயிட்டாரல எப்ப கூட்டிட்டு வர போறீங்க ஈவினிங் கூட்டிட்டு வரேன்னு சொன்னல வெயிட் பண்ணு முடியாது இப்பவே வரணும் இப்போ நான் ரொம்ப பிஸியா இருக்கேன் இப்போ வர முடியாது என்ன வேணும் வேலை தான் முக்கியமா அப்படி என்ன வேலை சொல்லுங்க கேக்குறேன் அது நான் இப்போ சொல்ல போறீங்களா இல்லையா நான் இப்போ எங்க உட்கார்ந்துட்டு இருக்கேன் தெரியுமா ஹாய் ஹலோ எங்க இருக்கீங்க கல்யாண பண்ணிக்க போற பையனை கூட்டிட்டு வரேன்னு சொன்னீங்க பையன் அங்கவும் பக்கத்துலயே தான் இருக்கான் ஏன் இப்படி போய் சொல்றீங்க இங்க என்ன தவிர வேற யாருமே இல்ல திரும்பி பார் யார் இருக்கான்னு தெரியும் நீ பக்கம் வந்தா பகலே வெண்ணிலா நீ வெக்கத்திலே சிரித்தால் தேன்னிலா என் நித்திரையை கெடுக்கும் முன்னுலா உவாஹு 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 பக்கம் வந்தா பகலே வெண்ணிலா நீ வெக்கத்திலே சிரித்தால் தேன்னிலா என் நித்திரையை கெடுக்கும் முன்னுலா உவாஹு உவாஹு காதல் என்பது நம் மதம் நாளை வாழப்போவது நம் இனம் I love you samyu.com என் லவ்வுக்கு நீ லாகின் உன் ஸ்டைல் ஸ்பானிஷ் ஃபேஷன் நீ என்றாலே அட்ராக்ஷன் யூ ஆர் சோ ஃபைன் மை ரெட் வைன் மை எவ்ரி டே லவ் சன்ஷைன் சன்ஷைன் செய்யவோ ஆலாபனை பிறந்தேனே கத்திக்கொள்ள என்னை உன்னுள்ளே கத்திக்கொள்ள நான் தனியா கிடந்து பாடுறேன் இது காதல் தாக்கும் சீசன் என் துணியா இப்படியானதே நீதான் இதற்கு ரீசன் நீ ரெயின்போ பண்ணது ஃபியூஷன் வித் யூ தேர்ஸ் நோ கன்ஃபியூஷன் மேரே தன் மன் ஜானே மன் மேரே தில் கி தூ ஹி தட்கன் தட்கன் குளிரில் பக்க
தூக்கம் இருந்தால் பரவசமே பரவிடுதே. கனி சுவைகளை கலந்து தந்தாய், பித்தம் தெளிய முத்தம் கொடுத்தாய். உன்னை போல் ரோமியோ நான் தோடினால் பேரின்பமே. நீ என்னுள் ஜீவித்தாய், உன்னாலே நானும் பின்னலே. பிறந்தேனே கத்திக்கொள்ள, என்னை உன்னுள்ளே கத்திக்கொள்ள. வந்தா பகலே பெண்ணிலா, நீ வெக்கத்திலே சீரித்தால் தேன்னிலா. என் நித்திரையை கெடுக்கும் முன்னுலா. பக்கம் வந்தா பகலே பெண்ணிலா, நீ வெக்கத்திலே சீரித்தால் தேன்னிலா. என் நித்திரையை கெடுக்கும் முன்னுலா. ஏ அஜய், இப்ப எங்க கூட்டிட்டு போற? எங்க அப்பாவை பார்க்க போறோம். எதுக்கு? ஒண்ணும் இல்ல, அவர்கிட்ட ஒரு விஷயம் சொல்லணும். ஒன்னு குட் நியூஸ், இன்னொன்னு பேட் நியூஸ். என்ன குட் நியூஸ்? உங்க பைய ஒரு பொண்ணு சின்சியரா லவ் பண்றான், அவளுதான் கல்யாணம் பண்ணிக்க போறான்னு சொல்ல போறேன். அப்ப பேட் நியூஸ் என்ன? அந்த பொண்ணு நீ தான் சொல்ல போற. ஏ வெரி ஃபன். டேய் சின்னுக்கு என்னடாச்சு? போய் பாரு, சீரியஸாக தான் இருக்கான். சின்னு இப்போ எப்படி இருக்கான் டாக்டர்? அவருக்கு D6 வெர்டிபிரல் ஸ்பைனல் ஃப்ராக்சர் ஆயிடுச்சு. இமிடியேட்டாக சர்ஜரி பண்ணி ஆகணும். ஐ கே நாட் கேரண்டி எனி திங். அப்படியே ஆப்ரேஷன் பண்ணால் கூட அவர் 6 மாதம் பெட்டில் தான் இருந்தாகணும். டேய் என்னடாச்சு? எங்கிட்ட தானடா தைரியமா சொல்லு, என்ன பிரச்சனை? நீங்க யாரும் வெளியே போயிடாதீங்க, பிரச்சனை ஆயிடும் சார். எல்லாரும் உள்ள வந்துட போறாங்க சார், அப்புறம் யாரையும் சமாளிக்க முடியாது சார். உடனே போலீஸ் கால் பண்ணி ப்ளீஸ் சார். ஏன் எதுக்கு பதில் சொல்லிட்டு இருக்க முடியாது? வாடா. ஏண்டா நீ உங்க அப்பனை என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? பப்ளிக்க மிரட்டி சிட்டியை உங்க கண்ட்ரோலுக்கு கொண்டு வரணும்னு நினைச்சிட்டு இருக்கீங்களா? ப்ளீஸ், நான் ஒன்னும் யாரையும் மிரட்டல. அப்புறம் ஏண்டா ஹாஸ்பிட்டலுக்கு வந்த? என் ஃப்ரெண்ட் அட்மிட் ஆயிருக்கான்னு பார்க்க வந்தேன். ஏய், நல்லா நடிக்கிறீங்கடா. ஓ அப்ப என்னடா, ஊர்ல இருக்கிறவ கை காலெல்லாம் அடிச்சு உடப்பானா? இவரு ஒண்ணுமே தெரியாத மாதிரி அடிபட்டவங்களுக்கு ஹாஸ்பிட்டலுக்கு போய் ஆறுதல் சொல்வாராம். அங்க உன் ஃப்ரெண்ட் அட்மிட்டா இருக்கிறதுக்கு காரணமே உங்க அப்பா தானடா. போயிட்டானா இல்லையான பாத்துட்டு வர சொன்னானா? உங்க விசாரணை எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் சொல்லுங்க, நான் கிளம்புறேன். என்ன கல்யாணத்துக்கு வந்த கிளம்புறாங்கிற ரெக்கமெண்டேஷன் போன் வரணும்ல? அந்த பாய் பெரிய காட் ஃபாதர் உங்க அப்பா அவனுக்கு ஒரு எடுப்பு சொல்ற. கொஞ்சம் மரியாதையா பேசினா நல்லா இருக்கும். இல்லைன்னா என்னடா பண்ணுவேன்? பொறிக்கைக்கும் புறம்போக்குக்கும் மரியாதை வர கேக்குதா? தன்னடா முறைக்கிற இன்ஸ்பெக்டர், எதுக்காக அஜய் ஸ்டேஷன் கூட்டிட்டு வந்தீங்க? சுருக்கமா சொல்லவா விளக்கமா சொல்லவா? எப்படியோ புரியற மாதிரி சொன்னா போதும்.
பாரி சிட் ஃபண்ட்ஸ்ல நடந்த கலவரத்துக்கு இவனுக்கு தொடர்பு இருக்கானு விசாரணை பண்ணிக்கிட்டு இருக்க. அதுக்கும் அஜய்க்கும் என்ன சம்பந்தம்? சம்பந்தம் இருக்கு, உங்களுக்கு தெரியாது மேடம். இவன் அப்பா பாண்டியன் ஒரு பெரிய தாதா, இந்த கலவரத்துக்கு அவன்தான் காரணம். அப்பா பண்ண தப்புக்கு பையனை கூட்டிட்டு வந்து தண்டிக்கணும்னு உங்க லா புக்ல ஏதாவது புது சட்டம் இருக்கா மேடம்? இங்க பாருங்க இன்ஸ்பெக்டர், அஜய் ஒரு ரெஸ்பான்சிபிள் சிட்டிசன்ன்றது மட்டும் இல்லாம சிவில் சர்வீசஸ் எக்ஸாம்லயும் டாப்பர். தேவையில்லாம நீங்க அவர் பேரை அசிங்கப்படுத்தணும்னு நினைச்சீங்கன்னா ஐ ஷல் நாட் ஓன்லி பிரஸ் சார்ஜஸ் அகைன்ஸ்ட் யூ, ஐ வில் டிராக் யூ டு கோர்ட். டேய், இதா உனக்கு ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட் வார்னிங். இன்னொரு தடவை நீ எங்கேயாவது பிரச்சனை பண்ண லாயர் இல்ல, அந்த கடவுளே வந்தாலும் உன்னை விட மாட்டேன். ரொம்ப தேங்க்ஸ் ஆண்டி, கிளம்புறேன். ஓகே அஜய், பாய். பாய் பாய். பண்ணினா காலைல வர. சரி, நானே போன் பண்றப்போ. என்னப்பா ஒரு மாதிரியா இருக்க? எனக்கு என்ன, நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். இன்னைக்கு எனக்கு வாழ்க்கையிலே முக்கியமான நாள். டைரியில கூட நோட் பண்ணிக்கணும், என் லைஃப்லயே ஃபர்ஸ்ட் டைம் விசாரணைக்காக போலீஸ் ஸ்டேஷன் போயிட்டு வந்தேன். போலீஸ் ஸ்டேஷனுக்கா? நீ என்ன தப்பு பண்ண? உங்களுக்கு பையனா பிறந்ததுக்கு. அஜய், பாரி சிட் ஃபண்டுக்கு போய் 10-15 பேர் அடிச்சிங்களே, அதுல அடி வாங்கினதுல என் ஃப்ரெண்டு சீனுவும் ஒருத்தன். அவனை பார்க்கலான்னு ஹாஸ்பிட்டலுக்கு போன, விசாரணைக்காக என்ன போலீஸ் ஸ்டேஷன் கூட்டிட்டு போயிட்டாங்க. அசிங்கப்படுத்தினதும் இத்தனை இடத்துல நான் அவமானப்பட்டேன் உங்ககிட்ட சொன்னா உடனே அங்கேயும் போய் தகராறு பண்ணுவீங்க, அதனால தான் நான் எதுவும் சொல்லல. உங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் ரெண்டே ரெண்டு தான், ஒன்னு அடிதடி, இன்னொன்னு பாய். நல்ல வேலை சீனுக்கு எதுவும் ஆகல, ஒரு வேலை செத்துக்கிட்டு போயிருந்தானா? உனக்கு புரியலடா, அந்த சிட் ஃபண்ட்ஸ்காரங்க ஜனங்களை ஏமாத்திருக்காங்க, அதனால தான் அவங்க அங்க போய் நியாயம் கேட்க. நீங்க யாரு? நீங்க என்ன போலீஸா, லாயரா, இல்ல ஜட்ஜா? இங்க பாருங்க, சாக கிடக்குற ஒரு பேஷண்டா டாக்டர் மட்டும்தான் காப்பாத்துவான், உங்களால காப்பாத்த முடியுமா? ஒரு விமானத்தை பைலட்டால தான் ஓட்ட முடியும், நீங்க போய் ஈஸியா ஓட்டிடுவீங்களா? அவன் அந்தந்த வேலையை செய்யறதுக்காக தான் படிச்சிருக்கான், அதுல போய் உங்க ரவுடி சத்த நுழைக்காதீங்க. நான் தப்பு பண்ண ஒத்துக்கிறேன், அதுக்காக என்ன மன்னிச்சிடடா. உங்களுக்கு போய் நான் பிள்ளையா பிறந்தனே, நான் பிறந்த அன்னைக்கே கழுத்து நெரிச்சு நீங்க கொண்டிருக்கலாம். வெரி குட். அஜய் இன்டர்வியூக்கு கால் பண்ணிட்டாங்களா? இந்த குட் நியூஸ் சிரிச்சுக்கிட்டே சொன்னா குறைஞ்சா போயிடுவ. வேற என்ன பண்ண சொல்றீங்க டாடி? அஜய் அவங்க டாடி கூட சண்டை போட்டதுல இருந்தே யாரு கூடயுமே ஒழுங்காவே பேசுறது இல்ல. எவ்வளவு பெரிய விஷயம் நடந்திருக்கு, ஆனா அவன் கொஞ்சம் கூட சந்தோஷமாவே இல்ல. அவரு சந்தோஷமா இருக்கிறதுக்கு நான் ஒண்ணு பண்றேன். என்னது? ஸ்வீட்டா? சீக்ரெட். Fantastic news. Congratulations, Ajay. Congratulations, Ajay. Hey! Congratulations. Congrats. எப்ப டெல்லி போறீங்க? நாளைக்கு ஈவினிங் ஆட்டி. அஜய், நீங்க டெல்லி போறீங்கன்னு தெரிஞ்ச உடனே இந்த ஸ்பெஷல் அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாம் பண்ணிட்டேன். அப்படியே இந்த ஸ்பெஷல் ஸ்வீட்டையும் பண்ணிருக்க, எடுத்துக்கங்க. வேண்டாம்ப்பா, இத சாப்பிட்டா நீங்க டெல்லி போக மாட்டீங்க, பாத்ரூம்க்கு தான் போவீங்க. வேண்டாம். அடி பாவி, கூட இருந்தே குழி பறிக்கிறியே. அஜய், உங்க பிரச்சனை தீந்துருச்சு. எப்போ எங்க வீட்ல இருக்கிற பிரச்சனையை உங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போறீங்க? பெத்த பொண்ணு உங்களுக்கு பிரச்சனையா தெரியறளா? இல்லம்மா, பொம்பளை பசங்க குழந்தைகளா இருக்கிற வரைக்கும் ஸ்வீட், பெரியவங்க ஆயிட்டாங்கனா ஹார்ட். சந்தோஷமா இருக்கங்க. கடவுள் எனக்கு எல்லாமே கொடுத்திருக்காரு, படிப்பு, ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஃபேமிலி. அதெல்லாம் தூக்கு மேல
நான் ஒரு ரவுடியோட பையன் தெரிஞ்சு நீங்க அன்பு காட்றீங்க. இந்த ரவுடி கூடிலாம் நமக்கு எதுக்கு தம்பி? நீங்களும் நல்ல பையனா இருக்கீங்க. எங்க பொண்ணுக்கும் உங்களை ரொம்ப பிடிச்சிருக்கு. அப்புறம் என்ன? நீங்க மர்பகனா கடிச்சது எங்க அதிர்ஷ்டம் ஆச்சே. அப்பா, வாழ்க்கையில இன்னைக்கு தான் இந்த லாயர் உண்மை பேசிருக்காங்க. சும்மா எடுத்துக்கங்க. தப்பு பாண்டியா, நம்ம பசங்க நிறைய கனவுகளோட இருப்பாங்க. அத நாம கெடுத்துற கூடாது. நம்ம ஆசைக்காக நாம எதுக்காக அவங்களை கஷ்டப்படுத்தணும்? அஜய் இப்ப வீட்ல தான இருக்கான்? இல்லக்கா, எங்கயோ ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஹோட்டல்ல ட்ரீட் குடுக்கறானா போயிருக்கான். அப்புறம் என்ன, நீயும் அவன் கூட போயிருக்க வேண்டியதுதானே. அவனும் கூப்பிடற நிலையில இல்ல, நானும் போற மாதிரி இல்ல. ஏதாவது பிரச்சனையா? அவன் ஃப்ரெண்ட் சீனு அடிபட்டதுக்கு அஜய் ரொம்ப மனசு ஒடிஞ்சு போயிருக்கான்க்கா. இப்பலாம் கூட சரியா பேசுறது கூட இல்ல. அதுக்காக அவனை விட்டுருவியா? அவன் இருக்கிற இடத்துக்கு போ, உன்னை பார்த்தா கண்டிப்பா அவன் சந்தோஷப்படுவான். பாய் பாய் பாய். என்னாச்சு சுபேனே? பாய் உடனே நான் பார்க்க. பாய் டெல்லி போயிருக்காரு, என்ன விஷயம் சொல்லுங்க. என் பைய ஆனந்த் உனக்கு தெரியுமல்ல? தெரியும். ஏ, அவனுக்கு என்ன? ஹேப்பி பர்த்டே டு யூ, ஹேப்பி பர்த்டே டு யூ. என்னடா வெங்கட், பார்ட்டி செட்டப், கலர்ஃபுல் லைட்ஸ், ஃபிகர்ஸ், நம்மளே என்ன கூப்பல? இல்லடா, உன் ஃபோன் ரீச்ல மொக்க மியூசிக்கா இருக்கே. ஐயே, ஏய், எவன்டா அதை போடுது? த மியூசிக்க மாத்திரா. ஏய், ப்ளீஸ் டீசெண்டா பிஹேவ் பண்றியா? இது க்ளீன் பார்ட்டி. க்ளீனா? அப்ப நான் க்ளீன் இல்லையா? என்ன பாட்டி கூப்பிடல? நான் யாரும் தெரியல, காசிமோட பையன்டா. என் பையனை வாரி கொடுத்துட்டேன். அவங்களை சும்மா விட கூடாது தம்பி, சும்மாவே விட கூடாது.
இன்டர்வியூக்கு பாய் ஊர்ல இல்லடா போன் லைனும் கிடைக்க மாட்டேங்குது இல்லைன்னா அடுத்த நிமிஷம் பெயில வந்திருக்க மாட்டோம் அவ என்ன அடிச்சாங்கிற கோபத்துல நீ அவனை திருப்பி அடிச்ச அதான் இங்க கொண்டு வந்து உட்கார வச்சிட்டாங்க இதெல்லாம் கெத்துடா ஸ்டேஷன் அடிதடி போலீஸ் இதெல்லாம் உங்களுக்கு பழகி போயிடுச்சுப்பா ஐஏஎஸ் ஃபர்ஸ்ட் கிளாஸ் ஸ்டாப்பர்னு படிச்சு என்ன பிரயோஜனம் எல்லாமே நாசமா போச்சு உன் படிப்பு தூக்கி முதல்ல குப்பையில போடுறா பாய் நம்ம கூட இருக்கிற வரைக்கும் நமக்கு கௌரவத்துக்கு குறைச்சல இல்லடா பாய் பேர சொல்லாதீங்கப்பா அவருக்கு விசுவாசியா இருக்கீங்க கடைசி வரைக்கும் அவரு உங்களுக்கு உண்மையா இருப்பாரா மத்தவங்க கண்ணுக்கு அவர் மனுஷனா தெரியலாம் ஆனா எனக்கு அவர் தெய்வம் தங்கறதுக்கு வீடு இல்லாம திங்கறதுக்கு சோறு இல்லாம எங்கேயோ அனாதையா திருந்திக்கிட்டு இருந்த என்ன ஒரு ஆளாக்குனவர் அவரு எப்பவோ காணா பணமா போயிருக்க வேண்டியவ இன்னைக்கு புழைச்சு நிக்கிறேன்னா அதுக்கு என் பாய்தாண்டா காரணம் இன்னைக்கு சொசைட்டில இந்த பாண்டியனுக்கு ஒரு இமேஜ் ஒரு ஸ்டேட்டஸ் இருக்குன்னா அது பாயால தாண்டா பாய் மட்டும் இல்லைன்னா இன்னைக்கு ரோட்ல ஒரு நாய் மாதிரி இருந்திருப்பான்டா இப்ப மட்டும் என்னவா இருக்கீங்க பாயோட கோட்டைக்குள்ள நாயா தான் இருக்கீங்க அது தெரியாம உங்க லைஃபை ஸ்பாயில் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க நான் நன்றி கடன் பட்டிருக்கிற ஒரு மனுஷன் முன்னால நாயா இருக்கிறது தப்பு இல்ல சார் இவரோட என்னால இருக்க முடியாது சார் ப்ளீஸ் என்ன வேற லாக் அப் மாத்துங்க இவர் பெரிய மந்திரி லாக் அப் மாத்தி ஏசி ரூம் மூணுல ஹோட்டல் சாப்பாடு கொடுக்க சொல்லட்டுமா மூடிட்டு உட்காரா ஏய் இன்னைக்கு தான் இந்த ஸ்டேஷனுக்கு புதுசா வந்திருக்கியா திமுரா பேசுற இன்னொரு தடவை அவங்க கிட்ட நக்கலா பேசுன ஸ்டேஷன் கூட பார்க்க மாட்டேன் காலை வெட்டி எடுத்துருவேன் இங்க கூட உங்க ரவுடிசம் தானா பின்ன என்னடா ஸ்டேஷன்ல இருந்தாலும் மரியாதை கொடுக்கணும் சைலண்டா இருந்தா ஏறி மிதிச்சிருவானுங்க
விஜய் குமார் செல்ல ஓபன் பண்ணு. ஏய் நீ வாடா. அவன் எதுக்கு கூப்பிடுற? அவனுக்கு தான் கம்பெனி பிடிக்கல இல்ல, புதுசா உள்ள வந்திருக்கான், மறுபடியும் மறுபடியும் வர வேண்டியிருக்கும். சாருக்கு ஒரு புது செல் ரெடி பண்றேன், வாடா. நீ என்ன பெரிய பருப்பா, ஏற்கனவே உனக்கு வார்னிங் கொடுத்து அவனுங்களை அடிச்சிருக்க. சார் நான் தேவையில்லாம யாரையும் அடிக்கல, நான் ஊருக்கு போறதுக்கு முன்னாடி ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ட்ரீட் கொடுக்கணும்னு தான் அங்கே எல்லாரையும் வர சொல்லியிருந்தேன். ட்ரீட் முடிஞ்சு வெளியே வந்து பார்த்தா எங்க அப்பாவை நிறைய பேர் அடிச்சுட்டு இருந்தாங்க. பெத்த அப்பா அடிக்கிறத பார்த்துட்டு எந்த பையனாவது சும்மா இருப்பானா சார்? என்ன கேட்டா எனக்கு என்ன தெரியும், நான் சின்ன வயசா இருக்கும்போது எங்க அப்பா இறந்துட்டார். உங்க அப்பா ஒன்னும் சமூக சேவகம் இல்லை நீ போய் காப்பாத்துறதுக்கு. ஆனா நான் ஒரு பையனாச்சே. எனக்கும் அதான் டவுட்டா இருக்கு, நீ அந்த பாண்டியனுக்கு பிறந்தவன் தானான். அவன் ஒரு ரவுடி, நீ ஒரு கோல்ட் மெடலிஸ்ட், அவ கை நாட்டு வைக்க தெரியாத கட்ட பஞ்சாயத்துக்கார. அவனுக்கு போய் நீ பையன் சொல்லும் போதுதான் சந்தேகமா இருக்கு. ஒருவேளை உங்க அப்பா ரவுடின்னு தெரிஞ்சு உங்க அம்மா பயந்து போய் அவன் கூட குடும்பம் நடத்த பிடிக்காம வேற அவனுக்காவது, அதான் படிச்சவன் அவனுக்காவது முந்தி விரிச்சிருப்பாளோன்னு சந்தேகமா இருக்கு. எங்க வலிக்குன்னு எனக்கே காட்டுறியா? அந்த வலி உனக்கு நான் திருப்பி காட்டுறேன்டா. அஜய் அஜய் வீட்டுக்கு போலாம். எந்த வீட்டுக்கு? அவர் இருக்கிற வீட்டுக்கா? அவரோட வீட்டுக்கு இல்ல, அவர் இருக்கிற தெருப்பக்கம் கூட வரமாட்டேன். அவரோட நிழல் கூட என் மேல படக்கூடாது. நடந்ததெல்லாம் கெட்ட கனவா நினைச்சு மறந்துருங்க. நேத்து நடந்ததையே நினைச்சு கவலைப்பட்டுக்கிட்டு இருந்தா நாளைக்கு என்ன பண்ணணும்னு தெரியாம போயிடும். எனக்கு டெல்லில சிவில் சர்வீசஸ்ல நிறைய இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கு. உங்களுக்கா? உனக்கு இருந்தா எனக்கு இருக்கா மாதிரி தானே? ஆன்டிக்கு அங்க நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. ஒரு போன் பண்ணி மறுபடியும் உங்களை இன்டர்வியூக்கு கூப்பிட வைக்க வேண்டியது என்னோட பொறுப்பு. அதாவது நீ போன் பண்ணுவேன்னு சொன்ன. கோபம் பொங்கி வரத்தாண்டா செய்யும். பாண்டியா
நீ என்ன சொன்னாலும் செய்ற. பைன மட்டும் போய்டு. கண்ணுக்கு கண்ணு காலுக்கு காலு இதுதான் எனக்கு தெரிஞ்ச பாலிசி. ஆனா நானும் ஒரு தகப்பாங்கறதால அந்த பாலிசிய கொஞ்சம் மாத்திக்கலான் இருக்க. நீ இங்க வந்தீனா உன் புள்ளை அங்க அனுப்பிடு. चलो अम्मा कट पो प्रच्न मटा नल कई उड़ा हुसैन साहब अजय अंगों का पापा उन्हें नन्हे चित्रकारों ने वो और एक दफा फोन पानी पेशी रहे ये न पेशा सोल रहा ना पेशा बंदी दला ये पप्पू पेशी मुड़ जाच ये दुमिया अबर कादल वड़ा पोर दला वो बुर पाइन को उनका पापा ना हीरो मार्क रावड़ी சொல்லுங்க அப்பா நீங்க ரவுடியா அப்படி யார் சொன்னது என் கிளாஸ்ல படிக்கிற சந்தோஷ் தான் சொன்னா நீங்க பெரிய ரவுடியா எல்லாரையும் அடிப்பீங்கன்னு சொன்னா ச்சே நான் ரவுடியா பாய் கிட்ட மேனேஜரா இருக்கவளதா உன்னை வெறுப்பேத்துறதுக்காக அவன் அப்படி சொல்லிருப்பான் அப்பா என் கிளாஸ்ல நான் தான் ஃபர்ஸ்ட் ரேங்க் தெரியுமா வெரி குட் அதான விஷயம் அந்த சந்தோஷ்க்கு நீ ஃபர்ஸ்ட் ரேங்க் வாங்கிட்டேன்னு போறாம அதான் என்ன ரவுடின்னு சொல்லிட்டான் நீ செல்ல இல்லையாடா செல்லடா செல்ல நம்ம தம்பி தனியா மாட்டனதோ அவங்க ரவுண்ட் அப் பண்ணிட்டாங்க பாய் அசிங்கமா இருக்கு அவங்கள எதுவும் செய்ய முடியல செய்ய முடியாதுன்னு இல்ல அவன் இருக்குறது பாய் கிட்டடா இப்போதைக்கு ஒண்ணும் பண்ண முடியாது டைம் முதல் தடவை அவனை போலீஸ் ஸ்டேஷன்ல பார்த்ததே என்னால தாங்க முடியலமா மனசுக்கு ரொம்ப சங்கடமா இருந்தது அன்னைக்கு என் புள்ளைய கிட்ட கோச்சிக்கிட்டு போனது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்ததுமா ஆனா நீங்கலாம் அவனுக்கு ஆறுதலா இருக்குது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு இருந்தால நான் தகப்பன் இல்லையா மனசு அவனையே சுத்தி சுத்தி வருது அவனை ஒரு நாள் பார்க்கலனா கூட எனக்கு தூக்கம் வராது ஆ
நீங்க வரி பண்ணிக்காதீங்க அங்கிள். இன்டர்வியூ மிஸ் ஆயிடுச்சுன்னு தான் ரொம்ப அப்செட்டா இருக்காரு. இன்னும் கொஞ்ச நாள் போச்சுன்னா எல்லாமே சரியாயிடும் பாருங்க. என் கூட பேச கூட மாட்டேங்கிறனம்மா. இல்ல அங்கிள், அவர் கோவமா இருக்காரே தவிர நீங்கன்னா அவருக்கு உயிர். உள்ள வாங்க, நீங்களே வந்து அஜய் கிட்ட பேசுங்க, கண்டிப்பா எல்லாத்தையும் மறந்துடுவாரு. இல்லம்மா, இன்டர்வியூக்கு போயிருந்துக்க வேண்டிய அவனை லாக்கப்ல உட்கார வச்சுட்டேன். என்னால அவனுக்கு அடி மேல அடி, எனக்கே கஷ்டமா தான் இருக்கு. இருந்தாலும் மனசு கேட்கல. அன்னைக்கு ஸ்டேஷனை விட்டு கோவமா போனவன் இன்னைக்கு எப்படிமா பேசுவான்? அட்லீஸ்ட் பார்த்துட்டாது போங்களே. பாக்க இங்க வந்த மாதிரி இருக்கு. அவரையும் என்ன பார்க்க வரப்போறாரு. அவருக்கு தான் பாய் இருக்காரு. அவரை விட்டு வர மாட்டாரு. தப்பு யாரு பண்ணாலும் தப்புதான் மாமா. முதல்ல காசிமோட பையனை அடிச்சு துவைச்சாரு, அதுக்கப்புறம் உசேனோட கையை முறிச்சாரு. எந்த கையே கை எதுவா இருந்தா என்ன? ஒரு பக்கம் போலீஸ் ஒரு பக்கம் ரவுடி அடிக்கிறாரு. ஏற்கனவே அந்த தொப்பி தலைவங்க நம்ம மேல காண்டு, இவரு அதுக்கு மேல பெட்ரோல் ஊத்துறாரு. பேசுறது போதும், நிறுத்துறியா? நிறுத்தலாம். என் கையை முறிப்பீங்களா? எல்லாம் நீங்க குடுக்கற இடம் தான் மாமா. பாய், உசேனுக்கு ஏற்கனவே ரெண்டு தடவை வாணி கொடுத்தேன். கோவம் புரியுது பாண்டியா. நீ எது பண்ணாலும் அதுல ஒரு நியாயம் இருக்கும். ஆனா நாம எப்ப என்ன தப்பு பண்ணுவோம்னு அந்த உசேன் கண்ணுல விளக்கண்ணை ஊத்திட்டு தெரியறா. இன்னொரு தடவை பாண்டியன் அனுப்புங்க, காலையே முறிச்சிருவாரு. எங்கேயும் போக, வீட்லயே உட்காந்துருக்க. பாண்டியா, உன்னை எப்ப தூக்கலாம்னு போலீஸ் காத்துக்கிட்டு இருக்காங்க. நீ உன் வீட்டில் இருக்க வேண்டாம். இங்கே இருக்கிறது கூட சேஃப்டி இல்லை. கமிஷனர் கூட பேசி இந்த பிரச்சனையை எப்படி தீர்க்கலான்னு நான் பார்க்குறேன். அது வரைக்கும் நீ கொஞ்சம் தலைமறைவார், ஜாக்கிரதையாக வரும். ராஜா பாய், நீ பாண்டியன் கூட. என்ன, நம்ம அப்படியே சிம்பு நயன்தாரா மாதிரியே இருக்கோம்ல? எதுக்கு வம்பு, பாயம் போடுங்க. அஜய், உங்களை பார்த்தா எனக்கு ரொம்ப கவலையா இருக்கு. கவலையா இருக்கு? இப்போ நாங்க வெளியே போறோம் இல்லையா? நீங்க வெளியே போறதுக்கு ஏன் கவலைப்படுறீங்க? நாங்க ஒரு கல்யாணத்துக்காக போறோம் இல்லையா? போங்க. அங்கேயே ரெண்டு நாள் இருக்க வேண்டியிருக்கும் இல்லையா? இருந்துட்டு வாங்க. உங்களுக்கு துணையா எங்க சமயம் விட்டுட்டு போறோம் இல்லையா? அப்போ நீங்க கவலைப்படுறது நியாயம். உங்க பொண்ணையும் கூட்டிட்டு போலாம்ல. என்ன அஜய், எங்க பொண்ணை நாங்களே விட்டுட்டு போறோம்ன்றோம், உங்களுக்கு எதுக்கு கவலை? அதான் எங்க அப்பா அம்மா என் மேல வச்சிருக்கிற நம்பிக்கை. ஓ மேல இல்லம்மா, அஜய் மேல இருக்கிற நம்பிக்கை. பத்ரமார் சமயம், சாரி பத்ரமாருங்க அஜய். தேங்க்ஸ் அங்கிள். டாமன் ஜெரி பார்த்துட்டு இருக்கல்ல, ஓ நைட் ட்ரெஸ் போட்டுட்டு வந்துட்டியா? அப்படின்னா போய் படுக்க வேண்டியதானே, லேட்டா படுத்தா கிளாமர் போயிடும். அவங்க நம்பிக்கை நம்ம நாசமாக்க கூடாது இல்லையா? கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சித்தான்
தாரா தப்ப பாலேசா என்றாசா பல சுகங்களை காண்போம் வாவா அழகானே நந்துதான் ஒன்றாவோம் ஒட்டித்தான் பக்கம் கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சித்தான் மலையோரம் மாலை நேரம் மயக்குவதே பல படிகளையே கடந்தேன் மல கதவுகளை திறந்தேன் மலை சோலை தன்னால் அழுவது தொழுவது கலையழகாய் உன்னை கண்டேனே பல கவிதைகள் பாடல்லானே அப்பப்பா வேண்டா உன்னாலே நான் சுகி முகி கலாய் போறேன் அழகானே அன்புதான் ஒன்றாவும் முட்டித்தான் பக்கம் கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சித்தான் Giovanni What a smell Biryani smell thookudhe Vetri meedhu vetri vandhu ennai cherum Adhai vaangi thandha perumai ellam biryani unnai cherum Wow Vaisanalo saisa da irukum Hey Jaya vandutiya case ellam mudinjirucha என்ன கிச்சன்ல கிச்சு கிச்சு அப்பா என்னடி நான் பிரியாணி செய்யற மூட்ல இருக்கேன் நீ வேற ஏதோ ஒரு மூட்ல இருக்கிய அப்புறம் என்ன கண்ட்ரோல் பண்ண முடியாது பிரியாணி டேஸ்ட் மாறிடும் இந்தா டேஸ்ட் இட் என்னடி உப்பு காரம் மசாலா எல்லாம் கரெக்டா இருக்கா ஏன்னா நான் எதை போட்டாலும் கரெக்டா போடுவேன் கல்யாண வயசுல பொண்ணு இருந்தோம் எப்படி ஒன்னால இதெல்லாம் முடியுது பயங்கரமான மூட்ல இருக்கிய பிரியாணிக்கு மசாலா போடுற நேரத்துல மிட் டே மசாலா பார்க்க வேண்டியிருக்கும் போல இருக்கே வேண்டாம் கம் ஆன் டார்லிங் என்ன இதெல்லாம் டார்லிங் சமைக்கும் போது சல்லாபம் எதுக்கு நீ டேஸ்ட் பண்ண வேண்டியது பிரியாணிய என்ன இல்ல அங்கெல்லாம் தொடாத என்ன சத்தத்தையே காணும் எப்படி இருந்தது என்னோட டச் சொல்லு டார்லிங் நீ கையை எம்மேலேயே வச்சுக்கோ நான் பிரியாணியை ஸ்டவ் மேல வச்சு முடிச்சிடுறேன்
यार की टपेस चिकिंगे? ये नडे इब्री क्या करे? वों कुड़ा? ये इन कुड़ा वा? हाँ, पिन्ना याना के नाने तनिया पेस चिकना ना? उंगे इड़प मेलियन तोड़ मेलियन काई बच्चे दिया रे? वों न तबर बेरे यार वप्पा? उंगल के न पाई तिंगे ते बुर्च पोचा, नाने इप्पदा वरे? इप्पदा ना? Hi. இது யாரு புது டிக்கெட் இது எப்போ உள்ள வந்தது ரெலியடா தி டார்லிங் நான் வந்து அரை மணி நேரம் ஆச்சு உன அந்த தடவு தடவுனே அதுக்கு gift ஆனி பிரியாணி கூட கொடுத்தீச்சோ இது சொல்றதெல்லாம் உண்மைதானா சத்தியமா எனக்கு எதுமே தெரியாது சிச்சி உங்க டேஸ்ட் இவ்ளோ கேவலமா போகும் நான் நினைக்கவே இல்ல இத பார் நீ என் கரெக்டர் மேல சந்தேகப்பட்ட இப்போ இந்த ஸ்டவ் மேல அக்னி பிரவேசம் செஞ்சிருவே ரெண்டு பேரும் சேர்ந்தே செய்யலாம் யாரை படுத்திடு ஹாய் மாம் ஓ மேடம் சார் நீங்க எப்ப வந்தீங்க ஹாய் சம்யு நம்ம டான்ஸ் ஸ்கூலோட அனுவல் ஃபங்ஷன் வருதுல அதுக்கு இன்விடேஷன் கொடுக்கலாம்னு வந்தேன் யார்மா இந்த 2 இன் 1 ஐயோ 2 இன் 1 இல்ல என்னோட டான்ஸ் மாஸ்டர் மடோனா தேவா மடோனா தேவாவா மத்தியானம் கூட பார்க்காம மாங்கு மாங்குன்னு கண்ட இடத்துல கை வைக்குது இதெல்லாம் உனக்கு மாஸ்டரா ஓ அத என்ன வேறயா ஓல்ட் இஸ் கோல்ட் சம்யு யூ ஆர் இன் தி Dream Boy சருப்பு பிஞ்சிரோ மை டாடி மேடம் சார் டாடியா உனக்கு தம்பி மாதிரி இருக்கா இப்படி இப்பவே இப்படினா சின்ன வயசுல பார்த்திருந்தா கிடிகிடின்னு ஆடிப்பேன் அட பாவி வாய் மூட்டு வெளிய போடா டாடி மேடம் சாரோட ரூட்டே வேற மேடம் சார் நீங்க கிளம்புங்க நான் ஃபங்ஷனுக்கு வரேன் ஓகே ஃபோன் நம்பர் என்ன ஸ்வீட் நான் ஃபோனே யூஸ் பண்றது இல்ல டார்லிங் I'm sorry mommy அது ஒரு காமெடி பீஸ் அற்புதராவனும் ஒரு சைக்கியாட்ரிஸ்ட் இருக்காரு அவர்கிட்ட இத அனுப்பி வைக்கலாம் டடடாய் நீயா குக்க பண்ணி எடுத்து வந்த டாடி ஸ்பெஷல் பிரியாணி ஏ அப்படி பாக்குற நெக்ஸ்ட் புளியை போடணும் அதானே ஓகே போட்டா அடுத்து இத மிளகாய் தூள் ஒரே ஒரு ஸ்பூன் ஒரு ஸ்பூன் தான் போடணும் சரி சரி ஒரு ஸ்பூன் போட்டாச்சு ஹே ரெண்டு ஸ்பூன் போடுறீங்க ரெண்டு ஸ்பூன் போட்டா நல்லா இருக்கும்ல ஒரு ஸ்பூன் தான் போட்டுருக்கீங்க ஏன் இப்படி சொதப்புறீங்க குப்பை எல்லாம் கிளம்பி நான் பாத்துக்கறேன் பெருசா முக்க தூக்கிட்டு வந்துட்டான் ஆ ஆ என்ன தெரியும் சோ ஆம்பளைய பொம்பளையாவும் பொம்பளையாவும் எத்தனையோ பேரை மாத்திருக்கேன் இப்போ உங்களுக்கு லேடியா மாத்தணுமா ஜென்ஸா மாத்தணுமா லேடியா மாத்தினா ஆம்பளைகளுக்கு பிரச்சனை ஆம்பளையா மாத்துறீங்க எந்த பிரச்சனையும் வராது நான் யாருன்னு காட்றேன் பேசிக்கா நீ ஒரு ஆம்பளை பொம்பளையோட மனசு உணர்ச்சி உனக்கு எப்போ வந்தது எப்படி வந்தது என்னோட சைல்ட்ஹூட்ல எதிர் வீட்டு ஆட்டி ஜாக்கெட் காய போட்றத பாக்கும்போது அப்படியே டெம்ட் ஆவேன் வெரி நாட்டி அந்த Dress எடுக்கறத பாப்பேன் கியூரியாசிட்டி அது போட்றத பாப்பேன் ஆங்ஸைட்டி போட்டோ உடனே என்னோட பாடியில எலக்ட்ரிசிட்டி உனக்கு எப்படிடா தெரியும் சைக்காலஜி நோ எமோஷன்ஸ் ப்ளீஸ் நான் உன்னை இப்பவே ஆம்பளையா மாத்துறேன் ஓகே மாத்துடா நவ தி கவுன்சிலிங் ஸ்டார்ட்ஸ் உன்னோட பிரைனுக்கு நான் இப்ப மெசேஜ் அனுப்ப போறேன் பிரைன் இங்க இல்ல இங்க இருக்குடா யூ நாட்டி நீ உன்னோட சைல்ட்ஹூட்ல ஆம்பளை ஆமாவா இல்லையா ஆமா இல்ல சரி நீ உன் சைல்ட்ஹூட்ல பொம்பளை கிடையாது உண்மையா இல்லையா உண்மை இல்ல சரி இப்போ நான் ஒரு ஆம்பளை ஆமாவா இல்லையா ஆமா அதே மாதிரி நீயும் ஒரு ஆம்பளை ஆமாவா இல்லையா ஆமா ஆனா இல்ல நீ உன்னோட சைல்ட்ஹூட்க்கு போ நான் எதுக்குடா போனும் நீயே போய்க்கோ இப்படியே இவனை மாத்துறேன் போறேன்
ஷூரா ஷூர் ஸ்டார்ட் பண்ணலாமா ஸ்டார்ட் பண்ணேன் போலீஸ் ஜென்பத்துல நீ ஆம்பளே கொஞ்சம் டவுட்டா தான் இருக்கு அப்ப பொம்பளையா இருந்தியா அதுவும் டவுட்டா தான் இருக்கு ஆம்பளியோ இல்லனா பொம்பளையோ இல்லனா அப்ப நடுவுல வேற ஏதாவது இருந்திருக்கலாம் இருந்திருக்கலாம் இல்ல நீ அதான்டா ஆமா சந்தேகமே இல்ல அப்படி நான் மாறிட்டேன் Hear the trap play, make the trap play, push the tempo, switch the clock back. Hear the trap play, make the trap play, push the tempo, switch the clock back. Yo, 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 yo. இது மாத்திருச்சு இத அது மாத்திருச்சு நம்ம இந்தியா எங்கேயோ போயிடுச்சு சூப்பர் அப் வா போலாம் என்ன நான் எப்ப பாரு ஏதோ யோசனை இருக்கிற அஜய் ஒரு தடவையாவது பார்த்து பேசணும் போல தோடுதுரா எனக்கே கஷ்டமா இருக்குது உங்களுக்கு இருக்காதானா வாங்க நான் எல்லாரும் போய் பார்த்துட்டு வருவோம் வேண்டாம் எல்லாரும் சேர்ந்து போனா போலீஸ்க்கு சந்தேகம் வந்துடும் அது மட்டும் இல்ல அஜயும் கூட பேசுவானு தெரியாது நான் மட்டுமே போறேன் துபாய்க்கு போறேன்னு சொன்ன இங்க என்ன பண்றான் பத்து கோடி அட்வான்ஸ் பாய் இது போட்டு தள்ள வேண்டியவங்க லிஸ்ட் வேலை முடிஞ்சோன்னா அன்னொரு பய நேரம் வராறாம் நம்ம ட்ரக் பிசினஸ்க்கு பார்ட்னர்ஸ் எல்லாம் மும்பைல இருந்து வராங்க சரக்கெல்லாம் கொஞ்சம் சாலிடா இருக்கணும் பாய் அவர் யாரு இவர் முகர்ஜி நம்ம மும்பை பார்ட்னர் மும்பைல போலீஸ் கெடுபிடி ஜாஸ்தி அதனால கள்ளநோட்டை சிங்கப்பூருக்கு டிரான்ஸ்பர் பண்ணிட்டு இருக்காரு கள்ளநோட்டா அப்ப எங்க மாமாக்கு அதை கொடுத்தீங்களா வாய்கிட்ட விளையாண்டா பரலோகம் எங்களுக்கு தெரியாதா காசிம் கிட்ட டீல் பண்ணும் போதே பார்த்தனே பாயோட பவர் எவ்வளவுன்னு தெரிஞ்சது அன்னைக்கு நீங்க ரிட்டர்ன் டிக்கெட் கொடுக்கும் போது அதுக்குள்ள ஆந்த்ராக்ஸ் ஏதாவது இருக்குமோன்னு பயந்துட்டேன் பாய் அதுக்கப்புறமா ஏர்போர்ட் போய் அந்த கவரை பிரிச்சு பார்த்தோன்னதான் விஷயம் என்னன்னு புரிஞ்சது உங்களோட பிசினஸ் டீல் பண்ண எங்களை இன்வைட் பண்ணிருந்தீங்க நாங்க ரொம்ப லக்கி பாய் தப்பு பண்ணிட்டோம் அன்சாரி காசிம் இந்த பிசினஸ்ல கூட்டு சேர்த்து பெரிய தப்பு பண்ணிட்டோம் நீ சொன்னங்கிற ஒரே காரணத்துக்காக தான் நம்ம கூட அவனை சேர்த்துக்கிட்டேன் சிட்டியில அவனுக்கு இருக்கிற ஏதோ பவரை வச்சு நமக்கு இந்த சில்லற வேலை எல்லாம் பண்ணுவான்னு தான் நானும் நம்பினேன் ஆனா அவனை நம்ம கூட சேர்த்ததுக்கு இப்ப நான் வருத்தப்படுறேன் இது சாதாரண பிசினஸ் இல்ல நாம எப்பவும் ஜாக்கிரதையா இருக்கணும் இந்த மாதிரி டீலிங் எல்லாம் டெல்லியில தான் வச்சுக்கணும் பாண்டியன் இல்லங்கிறதால தான் உன்னை இங்க வர சொன்னேன் நீங்க கூட அந்த பாண்டியனுக்கு பயப்படுறீங்களே பாய் பயம் இல்ல சாரி நடிப்பு பல வருஷமா இங்க இருக்கிற ஜனங்கள்லாம் என்ன ஒரு கடவுள் மாதிரி பாக்குறாங்கன்னா அதுக்கு ரெண்டு காரணம் இருக்கு பாண்டிய என் மேல வச்சிருக்கிற நம்பிக்கை அந்த நம்பிக்கை மேல ஜனங்களுக்கு இருக்கிற நம்பிக்கை இங்க நாம தொடர்ந்து ஜெயிக்கணும்னா விசுவாசமா மட்டும் இல்ல காவல் நாயாவும் இருக்கிற பாண்டிய மாதிரி ஆளுங்க நமக்கு தேவை அந்த காவல் நாய்க்கு நம்மளை விட்டா வேற கதி எங்க இருக்கு கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னால கிரானைட் பிசினஸ்க்காக மதுரை பக்கத்துல ஒரு கிராமத்துல இருக்கிற குடிசைங்களை காலி பண்ண சொன்னேன் அவங்க காலி பண்ண மறுத்ததால என் ஆளுங்களை வச்சு அத்தனை குடிசைகளையும் எரிச்சு சாம்பலாக்கிட்டேன் யாருக்கும் என் மேல சந்தேகம் வரக்கூடாதுன்னு நானே போய் ஒரு ரெண்டு மூணு பேர்த்த காப்பாத்தினேன் அவங்கள ஒருத்தன் தான் அந்த பாண்டியன் இன்னைக்கு வரைக்கும் என்னமோ நான் தான் அவனை காப்பாத்தின கடவுள்னு நம்பிக்கிட்டு இருக்கான் அந்த நம்பிக்கையில தான் பாண்டியனை கபாலியை போட்டு தள்ளாரு மாமா உள்ள பிடிச்சு போனோம்னா பாண்டிய மட்டும்தான் சாட்சி நீங்க கிளம்புங்க குட் ஆபீஸ் பாய் குட் ஆபீஸ் குட் ஆபீஸ் மஸ்தா குட் ஆபீஸ் ஆ குட் ஆபீஸ் குட் ஆபீஸ் போய்டாங்க போய்டாங்க ஆச்சரியமா இருக்கா நீ இங்க பார்த்ததெல்லாம் உண்மைதான் இந்த
இந்த மாதிரி வேலை எல்லாம் உனக்கு பிடிக்காது நீ செய்யவும் மாட்ட அதனால தான் இதெல்லாம் மஸ்தான செய்ய சொல்லிருக்கேன் பாண்டியா நீ நல்லவ ஆனா புத்திசாலி இல்ல பல விஷயங்களை நீ புரிஞ்சுக்க மாட்ட உண்மைதா எனக்கு புத்தி இல்லதா நான் முரடன் தான் எனக்கு மட்டும் புத்தி இருந்திருந்தா உன்னை ஏன் கடவுளா நம்பி இருக்க போறேன் ஜனங்களை ஏன் நம்ப வச்சிருக்க போறேன் என் பையன் கூட எவ்வளவு தடவை சொன்னா ஆனா அதையெல்லாம் ஒதுக்கி வச்சுட்டு நான் உன்னை எவ்வளவு நம்பினு தெரியுமா பாண்டியா மூடு பாய் வேற சொல்றதுக்கு கூட உனக்கு அருகதை இல்லை என் பாய் என் பாய்ன்னு எவ்வளவு பெருமையா சொல்லிட்டு இருந்தேன் இதுவரைக்கும் நான் காவல் நாய் தான் இனி உன்னை வேட்டையாட போற வேட்டை நாய் ஜாக்கிரதை உங்களுக்கு யார பத்தியும் கவலை இல்ல உங்களுக்கு வேண்டியதெல்லாம் பாய் கண்டிப்பா உங்களுக்கு அந்த நன்றி அறிக்க போறது இல்ல இப்ப பாண்டியன் போலீஸ் கிட்ட போயிட்டா என்ன செய்யறது ஹலோ ஹலோ காசிம் நான்தா சொல்லு பாய் பாண்டியனுக்கு எல்லாம் உண்மையா தெரிஞ்சிருச்சு வெறி பிடிச்ச நாய் மாதிரி இங்க இருந்து போயிருக்கான் அந்த வெறி நாய் நம்ம மேல பாயறதுக்குள்ள அத கொன்னு போடணும் ஹலோ ஹலோ அஜய் அப்பா ஒன்னு நான் ஒரு தடவை பார்க்கணும் உன் கூட பேசணும் போல இருக்கு எங்க இருக்கீங்கன்னு சொல்லுங்கப்பா நானே வரேன் அப்புறம் உங்க பையன் நான் அனாதையா தான் நிக்கணும்
அஜய், உனக்கு எப்ப எது தேவைப்பட்டாலும் நான் இருக்கேங்கிறத மறந்துடாத. அஜய், இறந்து போன உங்க அப்பாவோட ஆத்மா சாந்தி அடையணும்னா நீங்க மறுபடியும் பழைய நிலைமைக்கு வரணும். உங்க ஃபியூச்சர் பத்தி கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். ஆமா அஜய், மம்மி அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட பேசிட்டாங்க. மறுபடியும் உன்னோட இன்டர்வியூக்காக அரேஞ்ச் பண்ணிருக்காங்க. நீ போய் தான் ஆகணும். துக்கமும் சந்தோஷமும் எதிர்பார்க்காம தான் வரும். அதிர்ஷ்டம் இப்போ உங்களை தேடி வந்திருக்கு தம்பி. பாண்டியனா போட்டானுங்க, நமக்கு மரியாதையே போச்சுடா. அவனுங்களும் தைரியமா சுத்தி நிக்கிறானுங்க. நமக்கே கேவலமா இருக்குடா. அவனுங்களை ஆட்ட முடியாம போச்சே. சே, பாய் வேற சும்மாவே இருக்கிறாரு. டேய், பாண்டியனோட எடுப்புங்கடா. என்னடா பேஸ்மெண்ட்லாம் அப்படியே ஆடி போயிது. பாண்டியன் இருக்கும்போது என்ன குதி குதிப்பானுங்க, அப்படியே இப்ப பம்புறானுங்க. அண்ணா கூடவே போய் சேர்றீங்களா? மெட்டாதீங்கடா, இங்கே மூத்திரம் போயிட போறானுங்க. வேணா, எங்க வீட்டுல வந்து நாயா வேலை செய்றீங்களா? அப்பதான் உங்க பாண்டியனோட ஆத்மா சாந்தி அடையும். ஏய், என்ன கலாய்கிறியா? பயமாகுதா? கூப்பிடுறா அண்ணன் பாண்டியா, கூப்பிடுறா. அதோ பாரு, உங்க அண்ணன் பாண்டியன் நிக்கிறான். பாண்டியா, உன் ஆள் சாவ போறத பாடுறா. ஜனா.
என்ன அஜய், இன்னைக்கு நம்ம பாயோட பிறந்தநாள், அதுக்காக தான் இந்த ஏற்பாடுலாம். என்ன டெக்கரேஷன் நல்லா இருக்கா? ஏ அஜய், நீ கோவத்துல என்ன மாதிரியே இருக்க? ஆமாப்பா, நான் உங்கள மாதிரியே தான் இருக்கேன். அஜய், எப்படி இருக்க அஜய்? உன் இன்டர்வியூ விஷயம் என்னாச்சு? இன்னொரு தடவை அட்டன் பண்றதுக்கு ஒரு சான்ஸ் கிடைச்சிருக்கு. ஓ, குட், வெரி குட். அதுக்கு முன்னாடி நான் தீக்க வேண்டிய கடமைகள் பாக்கி. அது என்ன அஜய்? பழிவாங்க. கொலை பண்ணணும். எங்க அப்பா சாவுக்கு காரணமான ஒவ்வொருத்தரும் சாகணும். நான் தான் சாகடிக்கணும். அவன் எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் பரவாயில்ல. எனக்கு தெரியும் பாய், அது யாருன்னு எனக்கு தெரியும். அவங்கள ஏன் கண்டால பார்த்தேன். காசிமும் அவனுடைய பையனும் எங்க அப்பாவை கொன்னது அவனுங்க தான். காசிமுக்கும் அவன் கும்பலுக்கும் அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு தெரியணுங்கிறதுக்காக தான் அவங்களுக்கு சாவுமணி அடிச்சிருக்கேன். இனிமே அவனுங்க நிம்மதியா தூங்க கூடாது. அதே தான் நானும் சொல்றேன். ஆனா இதுல நீ தலையிட வேண்டாம். உன்னோட படிப்பு, லட்சியம், எதிர்காலம் இதுல என்ன ஆகிறது? நல்லா படிச்சு மக்களுக்கு சேவை செய்யணும்னு ஆசைப்பட்டேன். அதுக்கு ஐபிஎஸ் ஐஏஎஸ் படிச்சு எந்த பிரயோஜனமும் இல்லைன்னு புரிஞ்சுக்கிட்டேன். பேசுறவங்க கிட்ட பேசணும், அடிக்கிறவங்க கிட்ட அடிச்சாதான் வேலைக்காகும் நல்லா தெரிஞ்சுக்கிட்டேன். எங்க அப்பாவை கொன்னவங்கள மட்டும் இல்ல, மக்களை பயமுறுத்தி மிரட்டிக்கிட்டு இருக்கிற ரவுடி கும்பல் ஒட்டு மொத்தத்தையும் அழிப்பேன். அதுக்கப்புறம் இந்த சிட்டியை சுத்தமா கிளீன் பண்ணுவேன். அதை நடத்தியே காட்டணும். அதுதான் என்னுடைய லட்சியம். அதுக்கு குறுக்கு வழியில போனா மட்டும்தான் இதெல்லாம் நடக்கும்னு தெரியும். அஜய், உன்னோட வேகம், கோபம் எல்லாம் எனக்கு புரியுது. ஆனா இதெல்லாம் உனக்கு எதுக்கு? நான் இருக்கல, நான் பாத்துக்கிறேன். இல்ல பாய், நீங்க எதை வேணாலும் செய்வீங்கன்னு எனக்கு தெரியும். எங்க அப்பா உங்க மேல நம்பிக்கை வச்சிருந்தாரு. அது உங்களை விட எனக்கு தான் பாய் நல்லா தெரியும். என்ன நீங்க சாதாரணமா நினைக்காதீங்க. எங்க அப்பாவோட இடத்துல இருந்து கண்டிப்பா நான் உங்களுக்கு உதவி செய்வேன். அஜய், இதெல்லாம் உனக்கு பாய். எங்க அப்பா கிட்ட வேண்டாம்னு சொல்லுவீங்களா? அஜய், நீ பேசுறது நீ பண்றதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு என் பாண்டியன் தான் ஞாபகத்துக்கு வரா. என் பாண்டியன் எங்கேயும் போகல, இங்க என் கூடவே தான் இருக்கும். பாண்டியன் செத்து போயிட்டாரு, கவலைப்பட்டீங்களாடா? கவலைப்படாதீங்க, வாங்க வாங்க. ஜூனியர் பாண்டியன் வந்துட்டாரு. வாங்கடா வாங்க, இந்தாங்க பார்ட்டி கொண்டாடுங்க. போங்க போங்க போங்க. அவன் அட்டாக் பண்ண வந்திருக்கான் நினைச்சு பயந்து போயிட்ட. அதான் அட்டாச்மெண்ட்க்கு வந்திருக்கான்ல பாண்டியன். இப்பதான் நம்மளால ரத்தம் சிந்தனான். அவன் புள்ள நமக்காக ரத்தம் சிந்த வந்திருக்கான்.
வேண்டா இவன் முன்னால் எல்லாம் துச்சம் இனி யுத்தம் செய்யும் தர்மம் கோபம் வந்தால் தாங்காது உலகம் அப்படிப்பட்ட ஆவேசம் ஆவேசையா ஆக்ரோஷம் யா எதிரின்னு வந்தாலே யமலோகம் யா நல்லவன் யா ராஜநாகமயா பழி வாங்காமல் இவன் விட மாட்டானையா பாண்டிய மேல உனக்கு இருந்த கோவத்தை பயன்படுத்தி உன் கையால பாண்டியனை கொல்ல வச்சு இப்ப அஜய்க்கு மேல இருக்கிற கோவத்தை பயன்படுத்தி அவன் கையால உன்னை கொல்ல போறேன் அப்புறம் சித்தி முழுக்க என்னதுதான் பாய் பாண்டியனை போட்டு தள்ள சொன்னதே நீதானயா இந்த விஷயத்த அஜய் கிட்ட போட்டேன்னு வை ஏ காசிம் சொல்றதுக்கு நீ வாய திறக்கிறதுக்கு முன்னாடியே அவன் கத்தி உன் தொண்டையில இறங்கி தெரியும் நீ இப்ப இருக்கிற நிலைமையில என்ன கல்யாணம் பண்ணிக்க முடியாது நானும் உன்ன மாதிரி எல்லாத்தையும் மறந்துடணும் மறுபடியும் உன்ன டிஸ்டர்ப் பண்ண கூடாது யாராவது ஒரு நல்ல பையனா பார்த்து நான் கல்யாணம் பண்ணிட்டு போயிடணும் இதானே நீ சொல்ல வந்தது ஆமா எனக்கு எல்லாமே நீதான் நினைச்ச என்னை விட்டு நீ பிரிஞ்சு போறது என் உயிரை என்னை விட்டு போற மாதிரி இருக்கு நீ தான் என்னுடைய உயிர் சமயம் என்னோட உயிர் நல்லா இருக்கணும்னா நான் உன்னை விட்டு பிரிஞ்சு போறதை தவிர வேற வழியே
Any more questions? Sir, உங்க கை எப்படி இருக்கு? என் கைய பத்தி கவலைப்படாதீங்க. சென்னைய பத்தி யோசிங்க. சிட்டிக்கு புதுசா வந்திருக்கிற கமிஷனர் எனக்கு ஃபுல் சார்ஜ் கொடுத்திருக்காரு. இந்த சிட்டில ரெண்டு வைரஸ் இருக்கு. அதுல ஒன்னு பாய். பேருக்கு பெரிய மனுஷங்கற போர்விய போத்திக்கிட்டு வீட்டுக்கு வீடு மக்களை மிரட்டிக்கிட்டு இருக்கிற தாதா. இன்னொரு வைரஸ் காசிம். போரம்போக்கு நல்லத பாட்டா போட்டு விக்கிற பொறுக்கி. பாகிஸ்தானுக்கு ட்ரக்ஸையும் வெப்பன்ஸையும் சப்ளை பண்றது மட்டும் இல்லாம இங்க இருக்கிற பொண்ணுங்களை துபாய்க்கும் கடத்திக்கிட்டு இருக்கிறான். இவன் மேல கோல கேஸ் கூட இருக்கு. சார் அஜய் என்னன்னாரு? சொல்றேன். அவ யாரு எங்க இருந்து வந்தான்னு உங்களுக்கு தெரியும். எங்க போ போறான்னு எனக்கு மட்டும்தான் தெரியும். இந்த மூணு பேரையும் அடிச்சு ஜெயிலுக்குள்ள தள்ளிட்ட சென்னையே ஒரு அமைதி பூங்க அவன் மாத்தி காட்டுறேன். என்னடாச்சு இந்த உசேனுக்கு? பாண்டிய மேல உள்ள கோபத்துல அஜய என்கவுண்டர்ல போடுவான்னு பார்த்தா துப்பாக்கிய நம்ம நெத்திலேயே வைக்கிறான்டா. அந்த நாய் கூட நம்மளுக்கு பயப்பட மாட்டேங்குது. கோபத்துல குதிச்சு குத்து வாங்கிட்டு வர்றது ஒண்ணு முக்கியம் இல்லடா. நல்லா யோசிக்கணும். நமக்கு நேரம் சரியில்லைன்னா போலீஸ் நாய் கூட மதிக்காதடா. அப்புறம் எங்க இருந்து போலீஸ்காரங்க மதிக்க போறானுங்க? வேணாடா, இனிமே இங்க இருக்கிறது அவ்வளவு சேஃப்டி இல்ல. இங்க இருந்து முதல்ல எஸ்கேப் ஆயிடுவோம். எங்க எங்க போகணும்னு நான் சொல்றேன்டா. ஹுசேன் தம்பி, எப்படி இருக்கீங்க? டிவியில ரொம்ப வீராப்பா பேசிட்டீங்க. வயசானவன் கை நீட்டி அடிக்க வேணாம்னு பாக்குறேன். உனக்கு ரெண்டே ரெண்டு சான்ஸ் தரேன். உன் பிசினஸ் எல்லாம் விட்டுட்டு எனக்கு அப்புறம் வர மாறியா, இல்ல அஜயும் பாயும் மாதிரி என்கவுண்டர்ல சாக்க போறியா? இவ்வளவு தப்பு பண்ணிக்க எங்களுக்கே ஹெல்ப் பண்றேன்னு சொல்றீங்களே, கண்டிப்பா நாங்க அப்ரூவ் வர மாறறோம் தம்பி. என்ன பண்ணணும்னு சொல்லுங்க. அந்த அஜய் அரஸ்ட் பண்ண துப்புல எங்களை அரஸ்ட் பண்றதுக்காக வந்துட்டியா? ஏய் வாய மூடுறா. அஜய் கிட்ட அடி வாங்கி சாகாம இந்த உசேன் கூட ஓடிடுவோம். நமக்கு கொஞ்சம் அதிர்ஷ்டம் இருக்குடா. புழல் ஜெயில போய் சேஃப்டியா செட்டில் ஆயிடலாம். உசேன் நீங்க எங்க சொல்றீங்களோ நாங்க தாராளமா வர போறோம். வந்துருச்சுடா. Go!
उन्मेमें இவன் பையன் அங்கேயே கொன்னுட்டேன் இந்த நாயை உங்க கண்ணு முன்னாடி கொல்லணும்னு தான் கூட்டிட்டு வந்தேன் ஆரம்பத்துல இருந்தே இவன் ஏதோ சொல்லணும் சொல்லணும்னு துடிச்சிட்டு இருக்கான் என் காலை பிடிச்சு கூட கெஞ்சி கேட்டான் வயலருக்கு டேப் எடுத்துற வா உங்க அப்பாவை கொன்ன கொலைகாரன் இவன் இவன் பேச்ச எதுக்கு கேட்கணும் கழுத்து அறுத்து கொன்னுடு கொல்றேன் பாய் அதுக்காக தான இவனை இங்க கூட்டிட்டு வந்திருக்கேன் என்னடா காசிம் டேப் எடுத்தா ஏதோ ஒரு உண்மையை சொல்லுவ போல இருக்கு சேச்ச நீ என்ன சொல்ல போறேன்னு எனக்கே தெரியும் எல்லாரும் நினைக்கிற மாதிரி பாய் கடவுள் கிடையாது அவன் ஒரு கிரிமினல் அத என்ன சொல்ல போற இல்லீகல் பிசினஸ் எல்லாமே பாயோட கண்ட்ரோல்ல தான் நடக்குது அதானே நீ சொல்ல போற பாய் நா அயோக்கிய பாய் நா ஃப்ராட் பாய் நா துரோகி இவ்வளவு ஏன் எங்க அப்பாவை கொலை செய்ய சொன்னவனே இந்த பாய் தானே இதுதானே நீ சொல்ல போற அது எனக்கு எப்பவோ தெரியும்டா அயோக்கியத்தனம் எல்லாம் எங்க அப்பாவுக்கு தெரிஞ்சதும் காசிமை விட்டு நீ தாண்டா அவரை கொலை பண்ண சொல்லியிருக்க இதுல உனக்கு தெரியாத ஒரு விஷயம் இருக்கு என்ன பார்க்க வரதுக்கு முன்னாடி எங்க அப்பா யார சந்திச்சாரு தெரியுமா ஏமாத்துட்டோம் ஹுசைன் சார் இத்தனை நாள் நிஜம் எது பொய் எதுன்னு தெரியாம பாய் செஞ்ச பாவத்துக்கெல்லாம் உடந்தையா இருந்தது எனக்கு அவமானமா இருக்கு என்னால அஜயோட எதிர்காலமே கேள்விக்குறி ஆயிடுச்சு ஒரு தடவை அவனை பார்த்து பேசிட்டு நான் செஞ்ச தப்புக்கெல்லாம் மன்னிப்பு கேட்கணும் அதுக்கப்புறம் வந்து சரணடைறேன் பாய்க்கு எதிராக அப்ரூவரா மாறி உண்மைய கோர்ட்ல சொல்றேன் உசைன் சார் இந்த உண்மையை என்கிட்ட சொன்ன அன்னைக்கு நேரா வந்து உன்னை கண்டம் துண்டமா வெட்டி போகணும்னு நினைச்சேன் ஆனா உன்னோட சேர்த்து உன் ஒட்டுமொத்த சாம்ராஜ்யத்தையும் அழிக்கணும்னு பிளான் போட்டேன் அதுக்காக தாண்டா உன்கிட்டயே வந்து சேர்ந்தேன் கஷ்டம்டா அஜய் கோசிம் வேணா செத்துருக்கலாம் ஆனா பாய் சாக மாட்டான் ரிவால்வர்ல மொத்தம் ஆறு குண்டு மூணு காசிம்க்கு மூணு அவன் பையனுக்கு உனக்கு சாவு அவ்வளவு ஈஸியா வரக்கூடாது எத்தனை குடும்பம் உன்னால அழுதுருக்கும் அஜய் சட்டமே உன்னை பார்த்துக்கணும்னு நினைச்சேன் ஆனா நீ அரெஸ்ட் ஆன அடுத்த நிமிஷமே வெளியே வந்து எல்லார் முன்னாடியும் கிங் ஆயிடுவான்னு எனக்கு நல்லாவே தெரியும்டா Oh
சத்திய துரோகினு தெரிஞ்சதுக்கு அப்புறமா எங்க அப்பா எந்த அளவுக்கு துடிச்சிருப்பார்னு நான் உனக்கு இப்ப காட்டவாடா. இது உனக்கு பத்தாது. சைரா சைரா, நீ யாவதாச்சு கிட்ட என்ன மன்னிச்சு விட்டுட சொல்லு சொல்லு சைரா. நான் சொல்ல நினைச்சதெல்லாம் அஜய் கிட்ட எப்பவோ சொல்லிட்டேன். பாண்டியன் சாவுக்கு நீங்க தான் காரணம். நீங்க பண்ண பாவத்துக்கு அஜய் மூலமா அல்ல உங்களை தண்டிக்கிறாரு. சைரா போக முடியாது. உனக்கு தெரியாது என்ன ஒரு கூட்டமே கடவுள் நம்பிக்கிட்டு இருக்கு. அவங்க உன்ன சும்மா விட மாட்டாங்க. நேத்து வரைக்கும் உன்ன நம்பி ஏமாந்தவங்க எல்லாம் இப்ப ஏன் பக்கண்டா? காசிமும் பாயும் ஒருத்தர் ஒருத்தர் அடிச்சுக்கிட்டு செத்துட்டாங்க. இதாண்டா மீடியால இப்ப பிளாஷ் நியூஸ். அஜய் ஐஏஎஸ் முடிக்கிறதுக்காக டெல்லி போயிட்டான். ஐஏஎஸ் ஆபீசர் உன்னை எதிர்பார்க்கிறேன். ஆல் தி பெஸ்ட் அஜய். தேங்க்யூ சார்.